subscribe to my channel. Press this bell icon. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருக்க மாங்கல்யம் டெக்ஸ்டைல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஈரோடு மாங்கல்யம் டெக்ஸ்டைல்னாவே ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸு, ப்ளவுஸு, நைட்டு, இன்ஸ்கர்ட்னு சொல்லிட்டு எல்லாமே உற்பத்தி வெளிக்கே பண்ணுறாங்க. இங்கே வந்து சாரீஸ்லாம் ஜஸ்ட்டு 75 ரூபாயிலையும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ப்ளவுஸ்லாம் 10 ரூபாய்க்கு ப்ளவுஸ் இருக்குதுங்க. ப்ளவுஸ் போயிட்டு 10 ரூபாய்க்கு என்னங்க கெட்டு போச்சு, 10 ரூபா ப்ளவுஸ்லாம் கொண்டு போனீங்கன்னா அடி சொல்கிற 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்கலாம். சாரீஸ்லாம் 75 ரூபா சாரீஸ்லாம் 150 ரூபா ஓட்டலாம். சாரீஸ்லாம் 75, 100, 150, 200 சொல்லிட்டு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டில் மெயினாக ஹோல்சேல் ரேட்லேயே பண்ணுறாங்க. இப்போ தீபாவளி முடிஞ்சு கிறிஸ்மஸும் புத்தாண்டு வரப்போகுதுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா கலெக்ஷனுமே கிறிஸ்மஸுக்காகவும் புத்தாண்டுக்காகவும் வரவழைக்கப்பட்ட புது புது கலெக்ஷன் தாங்க. அதே மாதிரி நம்ம கிறிஸ்மஸ்க்காக ஒரு அட்ராக்ஷனான சாரீ 105 ரூபாய்க்கு ஒரு கிறிஸ்மஸ் சாரீ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடு வருது. அதெல்லாம் வெளியே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு 300 to 400 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் கிறிஸ்மஸ் சாரியை. கிறிஸ்மஸ் சாரீ, நார்மல் சாரீ எல்லாமே ஓனர் காட்டியிருக்காரு, நாமளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி மாங்கல்யம் டெக்ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்டில் பண்டில் எடுக்கணும், கட்டு கட்டு எடுக்கணும் கம்பல்சரியாக இல்லைங்க. இப்போ ப்ளவுஸ் போட்டால் நீங்கள் ஒரு 10 பீஸ் எடுத்துகிட்டு போகலாம், பாவாடையாக ஒரு 4-5 பாவாடை எடுத்துகிட்டு போகலாம், சேரையாக ஒரு 10-20 எடுத்துட்டு போகலாம். மொத்தத்தில் ஒரு 5000 ரூபாய்க்கு எடுத்தால் போதும் சரக்கு. 5000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரமுடியாத பாட்டி கொரியர் கூட அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்தால் பார்த்து எடுத்துக்கலாம். வரமுடியாத பாட்டி இவங்களை கூப்பிட்டு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடியே சரக்கு வந்துருங்க. அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு டைம் நம்ம மாங்கல்யம் டெக்ஸில் நீங்கள் சேரீஸ் எடுத்து வியாபாரம் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் சொல்கிறேன், ரெகுலர் கஸ்டமர் ஆயிருவீங்க. ஏன்னா சரக்குலாம் சூப்பர் சூப்பராக ஹை குவாலிட்டியில் வச்சிருக்காங்க, ரேட்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் புதுசாக வியாபாரம் பண்ண ஆசைப்படுவீங்க, அவங்களாம் நீங்கள் ஒரு 5000 ரூபா முதல் போட்டு 20 சேரையோ 10 ப்ளவுஸோ ஆமாம் 4 பாவாடைன்னு சொல்லிட்டு எடுத்து போய் சேல் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் சொல்கிறேன், 5000 to 10000 ஆகலாம், 10000 to 20000 ஆகும். அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ரூபா முதல் போட்டு ஜஸ்ட்டு தொழில் தொடங்கி பாருங்கள். கன்ஃபார்ம் சொல்கிறேன், ஜவுளி பொறுத்த வரைக்கும் நட்டம் வராது. இது வந்து கெட்டு போகிற பொருள் இல்லைங்க, சாப்பாடு மாதிரி கெட்டு போகிற பொருள் இல்லை. ஜவுளிங்கிறது இன்றைக்கி இல்லைனா கூட நான் 10 நாள் கழிச்சு விற்றுப்படலாம். அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் புதுசாக தொழில் தொடங்கணும் சரி, நீங்கள் ரெகுலராக ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்களும் சரி, நீங்கள் ஒரு டைம் நம்ம மாங்கல்யம் டெக்ஸ்டைல் நம்பி சேரீஸ் எடுத்து பாருங்கள். கன்ஃபார்ம் சொல்கிறேன், ரெகுலர் கஸ்டமர் ஆயிருவீங்க. அதே மாதிரி நம்ம மாங்கல்யம் டெக்ஸ்டைல் வரதுக்கான ரூட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஈரோடு வந்துருங்க. ஈரோட்டில் இருந்து வந்தீங்கன்னா 2 வழி இருக்குங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்கள் பஸ் ஸ்டாப்பிலிருந்து பன்னீர்செல்வம் பார்க் வழியே வந்து மணிக்கூண்டுங்க. பன்னீர்செல்வம் பார்க் டு மணிக்கூண்டு, மணிக்கூட்டிலிருந்து மெட்ராஸ் ஹோட்டல் பக்கத்துலேயே தான் நம்ம மாங்கல்யம் டெக்ஸ்டைல் இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஈரோடு வந்துருங்க. ஈரோட்டிலிருந்து மணிக்கூண்டு போகிற வழியில் முன்னாடியே மணிக்கூண்டுக்கு முன்னாடி ஒரு 500 அடிக்கு முன்னாடியே நம்ம மெட்ராஸ் ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. அந்த மெட்ராஸ் ஹோட்டல் பக்கத்துலேயே தான் நம்ம மாங்கல்யம் டெக்ஸ்டைல பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் வந்து எடுத்து பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சாரீஸ் கலெக்ஷன் காட்டுறதும் சரி, நீங்கள் நேட்டாக அதுக்கு ஸ்டாஃப் தனியாக இருக்கிறாங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு எல்லாருமே நல்ல நல்ல கலெக்ஷன் எடுத்து காட்டுவாங்க. உங்களுக்கு பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சரக்கு பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அட்டன் டைமில் 100 பேர் வந்தாலும் கலெக்ஷன் பார்க்குற அளவுக்கு இவங்களுக்கு இடம் இருக்குதுங்க. பாருங்கள், 2 ரூம் வழியாக சரக்கு சும்மா கடல் மாதிரி அடுக்கி வச்சிருக்கிறாங்க. நீட்டாக உட்காந்து பொறுமையாக நீங்கள் பார்த்து சரக்கு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற எல்லா கலெக்ஷனுமே இப்போ புத்தாண்டுக்காகவும் கிறிஸ்துமஸ்க்காகவும் புதுசு புதுசாக வந்து இறங்கியிருக்கிற கலெக்ஷன் தாங்க. கன்ஃபார்ம் சொல்கிறேன், யாவாரிங்களா நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டுலேயே நல்லா பணத்தை பார்த்துடலாம். அடுத்து வேறு இன்னும் பொங்கல் வரப்போகுது, இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு 10 ரூபா சம்பாரிச்சிடலாம். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு சரக்கு எடுத்து போய் ஓட்டி போடலாம். அதுக்குள்ளே கஸ்டமர் கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதே கஸ்டமருக்கு பொங்கலுக்கு சேல் பண்ணிடலாம். அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ப்ளவுஸ்லாம் அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ளவுஸ்லாம் பாருங்கள், ப்ளவுஸு பாவாடைன்னு சொல்லிட்டு எல்லாமே கலர் கலராக டிசைன் டிசைன் பாவாடை ப்ளவுஸ்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பர் சூப்பராக நல்லா அப்பப்போ புது புது பேல் வந்துகிட்டே இருக்குதுங்க. அப்பப்போ கலெக்ஷன் போயிட்டே இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வியாபாரிங்களா நீங்கள் உடனே கூப்பிட்டு ஆர்டர் பண்ணுங்கள். முடிஞ்சால் நிறைய வர மாதிரி பிளான் பண்ணுங்கள். அதனால் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓனரே அவருக்கு கலெக்ஷன் ஃபுல்லாக நமக்கு தெளிவாக காட்டிருக்காரு, நாமளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாரீ சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காமல் நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வந்தடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. நமஸ்காரம் சார். அண்ணா, நம்ம ஈரோட்டில் மாங்கல்யம் டெக்ஸ்னா ஃபேமஸ்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க சார். நம்மகிட்ட இப்போ தீபாவளி கலெக்ஷன் முடிஞ்சு இப்போ கிறிஸ்மஸ்க்காகவும் புத்தாண்டுக்காகவும் புது புது கலெக்ஷன் வந்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க சார். அதான் வணக்கங்கண்ணா. நமஸ்காரம் சார். நம்ம ஈரோட்டில் மாங்கல்யம் டெக்ஸ்னா ஃபேமஸ்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இப்போ தீபாவளி கலெக்ஷன் முடிஞ்சு இப்போ கிறிஸ்மஸ்க்காகவும் புத்தாண்டுக்காகவும் புது புது கலெக்ஷன் வந்துருக்கா சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. அதை பற்றி கஸ்டமர்கள் சொல்கிறீங்களா, அதாவது ஆஃபர் போட்டிருக்கீங்களா, என்னென்னு சொல்கிறீங்களா? முதற்கண் என்னுடைய அனைத்து வாடிக்கையாளர் பெருமக்கள் அவர்களுக்கும் நம்ம கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மா ஈரோடு மாங்கல்யம் டெக்ஸ்டைல் சார்பாக. அண்ட் தென் இப்போ என்ன ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டுக்கு வந்து நம்ம கலெக்ஷன் நிறையா போட்டிருக்கோங்க. அதாவது இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்மளே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி பிரிண்டட் சாரீ ஒயிட் பேஸில் பிரிண்டட் சாரீ மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். 115 ரூபாயிலேருந்து இப்போ ஆஃபர் சாரீ அது. ஓஹோ, அது ஆஃபராங்களா? ஆஃபர்
ஸ்பெஷலா கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா நாம manufactured பண்ணியிருக்கோம். ஓஹோ அந்த சாரி 105 ரூபாய் சாரி 105 ரூபாய் அப்படி ஒரு பெனிஃபிட்ங்க. பெனிஃபிட்ங்கனா அது வந்து வித் ப்ளௌஸோட வருதுங்க. ஓ ப்ளௌஸோட 105 ரூபாய் தான். ப்ளௌஸோட 105 ரூபாய்ங்க. சரி சரிங்க. அது கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலா போட்டுருக்கோம். ஆமா ஒயிட் பேஸ்ல ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு தனியா ரெடி பண்ணி இருக்குதுங்க. என்ன ஆமா தீபாவளிக்கே ரொம்ப வேடுகோ ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க கஸ்டமர். என்னோட கஸ்டமர் என்ன கேக்குறாங்க ஒரு 500 600 கஸ்டமர் இருக்காங்க. அதுல ஒரு 3-4 கஸ்டமருக்கு சென்ஸ் பக்கமாவே இருக்காங்க. என்னன்னா நம்மள ரொம்ப வேண்டி கேட்டுனால அந்த கலெக்ஷன் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க. சார் சரிங்க. இந்த செல்ல எடுத்து போனா வெளிய எவ்வளவு கேக்கலாம்? 350 ரூபாய் தரமா வைக்கறாங்க. 350 ரூபாய் யாரே? 350 ரூபாய் தரமா வைக்கலாம். நம்ம ஈரோட மாங்காய் இன்டெக்ஸ் மெயினா ஹோல்சேல் ஷாப் தாங்க. ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தாங்க. மொத்த வியாபாரம் தான். மொத்த வியாபாரம் மட்டும் தான். வரும் வாடிக்கையாளர்கள் யாரா இருந்தாலும் குறைஞ்சது 5000 ரூபாய் கொடுக்கணும்ங்க. குறைஞ்சது 5000 ரூபாய். ரீசேலிங் கிடையாது. சில்லற வியாபாரம் இல்ல. சில்லற வியாபாரம் கிடையாது. சரிங்க. அதே மாதிரி இப்ப நம்ம கிட்ட இரண்டு ஐட்டம் இருக்குதுங்க. சாரீஸ் ப்ளௌஸ்னு சொல்லி. சாரீஸ் சுடிதார் மெட்டீரியல் நைட்டி இன்ஸ்கர்ட் ப்ளௌஸ் பீஸ்ங்கங்க. எல்லா வெரைட்டி லேடிஸ் உண்டான எல்லா வெரைட்டிஸுமே நம்ம இருக்குங்க. ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான். பேல் டு பேலு மினிமம் 5000 மேல பர்ச்சேஸ் பண்ணலாம். குறைஞ்ச ஒரு 5000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கனாலுமே ஒரு 10000 ரூபாய் சம்பாரிச்சிடலாம். அது அப்படியே 5000 ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா அப்படியே 10000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆமாங்க. வீட்டுல வியாபாரம் பண்ற யாரெல்லாம் நம்பி வரலாம் மாங்கலி. கண்டிப்பாங்க. அவங்களோட விருப்பங்க சேலையில் எல்லா இடத்துலையும் ஒரு 5-5-5-5 10-10 கலந்து அவங்க ஒரு 5000 ரூபாய்க்கு எடுத்து அவங்க சாம்பிள் பார்த்து அவங்க விற்பனை பண்ணிக்கலாம். எடுத்தோன்னே அவங்கள போட்டு 50000-1 லட்சம் போட்டு அவங்க சிரமப்படக்கூடாதுங்க. ஓகே ஓகே அப்படி சொல்கிறீங்க. ஆமாம் யார் வாடிக்கையில் வந்து ஃபஸ்ட்டு சிரமப்படாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி சொல்கிறேன். ஆமாம் அவங்களால தான் நம்ம வளர்ந்தோம். ஆனால் அவங்க கஷ்டப்படுத்தக்கூடாது. நீங்கள் 10000 எடுத்துப்போங்க 20000 எடுத்துருப்போங்க நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. கம்பல் பண்ணக்கூடாது. கம்பல் பண்ணக்கூடாதுங்க. ஓகே ஓகேங்களா. சரி உங்கள்கிட்ட கலெக்ஷன் காட்டுறீங்களா? ஆ காட்டலாமாங்க. ஓகே அந்த பாவாடையில உங்களுக்கு ஓன் மேனுஃபேக்சர்னு சொன்னீங்க. அதுவும் 50 ரூபாய்க்கு பாவாடை ஸ்டார்ட்னு சொன்னீங்க. ப்ளவுஸ்லாம் 10 ரூபாயில இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாங்கண்ணா. எனக்கு பாவாடை ப்ளவுஸ்லேருந்து சரி ஆகிட்டலாம் காட்டிடுறீங்களா? காட்டிடலாங்கண்ணா. ஓகேண்ணா காட்டுங்க. இது பாருங்கண்ணா 50 ரூபாங்கண்ணா ரேட்டு. இந்த பாவாடை 50 ரூபா 50 ரூபாண்ணா 7 பாட்டுங்கண்ணா 7 பாட்டு 50 ரூபாதாண்ணா 7 பாட்டுனா 7 பாட்டுனா 96 CM வருங்க. ஓஹோ ஃபுல் லென்த் வரும். ஃபுல் லென்த்துங்க. ஃபுல் லென்த் வருது. சூப்பராக இருக்குது. கலர் மேட்சிங் பார்த்தீங்கன்னா எந்த சாரிக்குமே அட்ராக்ஷனாக கட்டுற அளவுக்கு தான் இருக்கும். வெறும் 50 ரூபா கார் மேட்ச் செட் அப்படியே வந்துருது. செட் மேட்ச் வந்து அப்படியே வந்து செட்டாக வரும். 50 ரூபா ரேட்டு. ஜஸ்ட் 50 ரூபீஸ் தான். 50 ரூபீஸ் எடுத்துகிட்டு போனாங்கன்னா 2 பாடம் 150 ரூபாய்க்கு விற்கலாம். ஒரு பாடம் 100 ரூபாய்க்கு கூட விற்கலாம். என்ன வாடிக்கையோட திறமையோட பொறுத்து. ஒரு பாவடை 50 ரூபாய் எடுத்து போனால் டபுள் டபுள் இடைக்கு இடை தாங்க. மாங்கல்யத்தில் எடுத்து ஒரு 10000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கனாலே எப்படி 20000 ரூபாய்க்கு விற்றுலாங்க. இப்போ இந்த அளவுக்கு தான் வர்த்தபுல இருக்கும். இதில் எடுத்து 100 ரூபா கூட கஸ்டமர் வாங்குவாங்க. தாராளமாக 100 ரூபாய்க்கு வாங்குவாங்க. இதை வேணா இதோட இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி வேணாலும் இருக்குதுங்க. இருக்குது. ஸ்டார்டிங் ரேட்டு பாவடை 50 ரூபா. ஸ்டார்டிங் விலை வந்து 50 ரூபாங்க. 30 கலர் சார்ட் வருங்க. 30 கலர் சார்ட் வரும். எல்லா சாரிக்கும் மேட்சிங் ஆகிற அளவுக்கு தாங்க இருக்கும். ஆனால் பாவாடை ஐட்டம் உங்களுக்கு ஓன் மேனுஃபேக்சர் தான். ஓன் ப்ரொடக்ஷன் தாங்க. நம்மளுக்கு மொத்தம் 3 யூனிட் இருக்குதுங்க பாவாடைக்குன்னு. ஸ்பெசிஃபிக்காக 3 யூனிட்டுக்கு நைட்டி, நைட்டிக்கு 2 யூனிட்டு, இன்ஸ்கர்ட்டுக்கு மட்டும் தனி யூனிட்டுங்க. அப்படியே அப்போ அதான். நெக்ஸ்ட்டுங்க பாவாடையில் வேறு எதுங்க? பாவாடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டிங்க. இது ரேட்டுங்க? இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபாங்க. ஜஸ்ட்டு 70 ரூபீஸ் தான். ஜஸ்ட் 70 ரூபீஸ். சூப்பராக இருக்குது. இதே கலர் கலர்ஸ் நிறைய வருது மாட்டிருங்க. கலர்ஸ் நிறைய வருங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா ப்ரில்லுங்க. ஓ ப்ரில்னு சொல்லுவீங்க? ஆமாம் பிரிவில் பாவாடை. இது ஹை குவாலிட்டியாக இருக்குங்க? ஹை குவாலிட்டி இருக்கு இல்லையே நல்லா இது 40ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் சாயம் போகிறது பிடிக்குது அந்த மாதிரி பிரச்சனை. எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாதுங்க. ஃபுல்லு வரும் உங்களுக்கு. சுரங்குறதை பிடிக்கிறது எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. இதோட ரேட் வந்து 70 ரூபாங்க. ஜஸ்ட் 70 ரூபீஸ் தான். ஜஸ்ட் 70 ரூபீஸ் தான். இதுலேயே உங்களுக்கு அந்த 50 ரூபா பாவாடை காமிச்சோம் பார்த்தீங்களா? அதுலேயே ஃப்ரில் அட்டாச் பண்ணி தான் தந்துடும். 53 ரூபா தான் வரும். ஓஹோ 50 பேர் 3 ரூபா தான் சித்தி. இதுக்கெல்லாம் 3 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா பிரில்ல. ஆமாம் இதில் உங்களுக்கு பிரில் வேணாக்கா 65 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும் உங்களுக்கு. அந்த பிரில்லுக்காக ஒரு 3 ரூபா சேர்த்து நீ எச்சா பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் யாரும் எவ்வளோ ஓட்டலாங்க? இது 150 ரூபாய்க்கு விற்கலாங்கண்ணா. தாராளமாக ஓட்டலாங்க. தாராளமாக 150 ரூபாய்க்கு விற்கலாங்கண்ணா. டபுள் டபுள் விற்கலாங்க. ஆமாங்கண்ணா. ஏன் இதெல்லாம் வந்து செட் இப்போ கட்டுக்கட்டதான் இருக்கணுமா இல்லை ஒரு 10 பாவாடை 5 பாவாடை? வாடிக்கையில் வந்து நம்ம கட்டாயப்படுத்த கிடையாதுண்ணா. என்றைக்குமே என் வாடிக்கையில் எல்லாருமே சொல்லுவாங்க பரவாயில்ல மாங்கல்யத்தை பொறுத்தவரையும் கம்பல் பண்ண மாட்டேன்றாங்கன்னே சொல்லுவாங்க. அதுக்குன்னு தனியாவே எனக்குன்னு ஒரு நேம் இருக்குது. இப்போ 30 பாவாடை எடுக்கிறாங்க. 30 பாவாடை ஒரு கட்டுக்கிறதுனா 30 பாவாடை எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு 15 பாவாடை எடுத்துட்டு போகலாம். 7 பாட்டில் ஒரு 15 எடுத்துட்டு போகலாம். 8 பாட்டில் 15 பாட்டில் எடுத்துட்டு போகலாம். ஏன்னா பாவாடகமே என்கிட்ட வந்து 26 வெரைட்டி இருக்குதுங்க. பாவாடை ஐட்டமே வா. பாவாடை வெரைட்டியே நம்மள்ட 26 வெரைட்டி இருக்குது. அப்படிங்க அப்பா. ஆமாம் ஏன்னா அதில் இதில் அவங்க ஒரு 15 கொண்டு போனாங்கன்னா தான் அடுத்த இதை பார்க்க முடியும். அதான் நெக்ஸ்ட்டுங்க அந்த இதே அம்ப்ராய்டிங் முடியும். நெக்ஸ்ட் இது பாவாடில் இதே ஆகிட்டுங்க. இது வந்து எம்ப்ராய்டிங் பாவாடுங்கண்ணா. எம்ப்ராய்டிங் போட்டது. இது ரேட்டுங்க? இது ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாங்கண்ணா. ஜஸ்ட்டு 60 ரூபீஸ் தான். ஜஸ்ட்டு 60 ரூபீஸ். சூப்பர் சூப்பருங்க அருமையாக இருக்குது.
வாங்க. இது வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க 96 CM வருதுங்க. 96 CM அளந்து பாத்தீங்கன்னா 96 நல்லா ஆடல் பாடலா இருக்கு. ஆமா, ஆடல் பாடலா எல்லாம் 100 வரும். 95 90 போட்டு 100 வரும்னு சொல்லுவாங்க. நம்மளது அப்படி கிடையாங்க. டேப் வச்சு அளந்தீங்கன்னா 96 CM பக்காவா இருக்கும். இது எம்ப்ராய்டிங், ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டிங். எம்ப்ராய்டிங் வித் ஓவர்லாக். டேப் ஓவர்லாக்கோட வந்துருதுங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக்ங்க. தேயில் பிரிக்கிட்டு பிரிக்கிட்டு எந்த மாதிரி பிரச்சனை தேவையில்ல. இந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. போன அப்படியே கட்டலாம். ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக்கோட தான் வருது. வேற 60 ரூபாங்க. 60 ரூபா. சூப்பர் சூப்பர். வெறும் 60 ரூபா. வியாபாரிகளா 100 150 ரூபாய் ஓட்டலாம் இருக்கும். கண்டிப்பா 100 ரூபாய்க்கு விற்கலாங்க. தாராளமா இந்த பாவாடை வந்து 100 ரூபாய்க்கு விற்கலாம். இருக்கும். ஓ, மீனாட்சி கம்பெனி. மீனாட்சி முதல்ல மீனாட்சி நேம் வச்சு நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணது. நம்மளோட ஸ்பெசிஃபிக் நம்ம ஸ்பெஷல் இந்த பாவாடை தான். மாங்கல்யத்தோட மீனாட்சி பாவாடைனால எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. எல்லாருக்கும் தெரியுங்க, எல்லாத்துக்குமே தெரியுங்க. மாங்கல்யம் யார் ஃபோன் பண்ணாலுமே மாங்கல்யத்துலேருந்து கேட்டால் உடனே மீனாட்சி பாவாடை மட்டும் 10 கட்டு போடுங்க, 5 கட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாங்க. ஏன்னா இதுவும் அப்படியே தாங்கதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக் பண்ணி. சூப்பராக இருக்குது பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக்ங்க. எதுவுமே சாயம் போற பிடிக்கிறது எதுவும் வராது. எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாதுங்க. சாயம் போதோ சுருங்குறதோ எதுவுமே கிடையாது. வியாபாரிங்க பேர் கிடையாது, வாங்கிட்டு போகலாம். கண்டிப்பாக கிடையாதுங்க. எந்த இதுவரையும் எனக்கு கம்ப்ளைண்ட்டே வந்தே கிடையாது. ஒரே ஒருத்தர் தானே சொல்லியிருக்காங்க, 50 ரூபா பாவாடானா கொஞ்சம் சிங்க் ஆகுதுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்க் ஆகும். ஏன்னா சேம்பரில் அது போட்டு நம்ம வந்து 1000 மீட்டர் வரோம்னா அது 1100 மீட்டராக வந்துடும் நமக்கு. அப்போ 100 மீட்டர் அதில் எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது இங்கே நம்ம பீஸில் 1 CM 2 CM கண்டிப்பாக சிங்க் ஆகும். அதனால் அப்படி சொல்கிறீங்க. கண்டிப்பாங்க. 50 ரூபா பாவாடலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 CM போகும். 96 CM சொன்ன பார்த்தீங்களா? சுருங்கும் கொஞ்சம், சுருங்கும். ஆமாம், கண்டிப்பாக 50 ரூபா பாவாடுந்து கொஞ்சம் சுருங்கும். அது மற்ற சாயம் போகாது. சாயம் போகாது. சாயம் போகாது. எதுவுமே சாயம் போகாது. மற்றதில் எதுவும் சுருங்காது பிடிக்காது. எதுவும் சுருங்காதுங்கண்ணா. அதெல்லாம் எப்படி வராது. இப்போ அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி. இது என்ன மாடலுங்க? இது வந்து பாப்ளின்ங்க. பியூர் அண்ட் பியூர் பாப்ளின். பலோத்ரா பாப்ளின்னு சொல்லுவோம்ல. ஓ, அந்த மாதிரி பலோத்ரா பாப்ளின்னு. இது வந்து சீல். நம்ம என்னுடைய லோகோ போட்டிருக்கோம். ஓஹோ, இதுலீங்களா? ஆமாம், மாங்கல்யான்னு போட்டிருக்கோம். ஓ, சீல் அடிச்சே வந்துருதா? ஆமாம், மாங்கல்யானே வரும். நம்ம பிராண்ட்னால எப்படி? ஆமாம், ஓன் பிராண்டு. இது ரேட்டுங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 92 ரூபா வருங்க. ஹை குவாலிட்டியா இருக்குல்லையே? ஹை குவாலிட்டி. ஒரு 200 ரூபா 250 ரூபா. நம்மளோட கடை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அண்டர் பிளாட் பிளாட்ல போட்டு விற்கிறவங்க வந்து 5 அடிக்கு ஷோரூம் கட்டி விற்கிறவங்க வரையுமே எல்லா உண்டான ரகமும் நம்மள்ட்ட எடுத்துக்கலாம். உட்காந்த இடத்துல 10 லட்ச ரூபா சரக்கு வேணாலும் உட்காந்து உடனே எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே குவாலிட்டி தான். எல்லாத்துக்கும் ஒரே, அதாவது அவங்களுக்கு தகுந்த குவாலிட்டி. பிளாட் பிளாட்ல போட்டு எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 50 ரூபா பாவாடை எடுக்கலாம். ஒரு கடை ஒரு மீடியமா ஒரு 3 ஃப்ளோர்ல வச்சிருக்காங்கன்னா அவங்க 70 75 ரூபா பாவாடை எடுக்கலாம். இல்லை எனக்கு ஷோரூம் ஹை குவாலிட்டி பொட்டிக் ஷோரூம் வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க 100 ரூபா 150 ரூபா எடுத்து அவங்க கொண்டு போய் 200 300 ரூபாய்க்கு தாராளமாக செல் பண்ணலாம். புரியுது, புரியுதுங்க. அனைத்து கஸ்டமர் அனைத்து ஃபெசிலிட்டி நம்ம கடையில் எல்லாத்துக்குமே. அதாவது நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, ஃப்ளாட் பார்த்து போட்டு விற்கிறவங்கலேருந்து 5 ஃப்ளோர் கட்டி விற்கிறவங்கள வரையுமே நம்மள்ட்ட சரக்கு கொடுக்குறோம். அந்தளவுக்கு நம்மள்ட்ட இருக்குது. மாங்கல்யம் வந்து மங்களகரமாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நேமே அப்படி தாங்க. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் புதுசாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஐடியாஸ் சொல்லிக் கொடுப்பீங்களா? கண்டிப்பாங்கண்ணா, கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். நம்மள்கிட்ட எல்லாம் லேடி ஒர்க் பண்ணுற பார்த்து நம்ம யாருன்னு இங்கே வந்து ஒர்க்கெல்லாம் கிடையாது. எல்லாம் சிஸ்டர்ஸ் தான் நமக்கு எல்லாமே. ஓஹோ, நம்ம எல்லாம் அக்கா தங்கச்சி நம்ம ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே. நம்ம வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி துணி காட்டுறது பிடிக்கிறது எல்லாம் நல்லா எல்லாமே லேடிஸ் தான். லேடிஸ் தான் வந்தாங்கனாலே லேடிஸ் தான் அவங்க எல்லாமே அட்டன் பண்ணுறது எல்லாமே வந்து லேடிஸ் தான். அதான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்கிறீங்க. ஆமாங்க, அதான். இது அதிலே பார்த்தீங்கன்னா 8 பாட்டு. இப்போ காமிச்சாலே பார்த்தீங்களா ஓவர் சைஸ் இதெல்லாம். ஆமாங்க, 8 பாட்டு. இதே எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப பாடி ஆகுறாங்க, ஹைட்டாக இருப்பாங்க. அதாவது 105 CM போடணும். அப்படிங்க அப்பா, ஓவர் லென்த் இதெல்லாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாவாடை. குண்டா இருக்கிறீங்களா இந்த பாவாடை ரொம்ப ஃபேக்டாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆமாங்க, அவங்களாம் வெளியே பாவாடை கிடைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நம்மள்ட்ட வந்தாங்கன்னா அந்த மாதிரி பாவாடெலாம் கிடைக்கும். ரேட்டுங்க? இது வந்து 102 CM வருங்க. இதோட ரேட்டு வந்து 87 ரூபாங்க. ஜஸ்ட்டு 87 ரூபா தான். வெறும் 87 ரூபா தான். ஃபுல் லென்த் வரும். ஆடல் பாடகை போல் நல்லா பெருசாக இருக்கும். ஃபுல் லென்த் இருக்கும். ஆமாம், ஓகே ஓகேங்க. ஆனால் நெக்ஸ்ட்டுங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வெரைட்டிஸ்ண்ணா. ப்ளவுஸுங்க இந்த ட்ரிப் ஸ்பெசிஃபிக்காக கிறிஸ்மஸ் பத்தாண்டுக்குன்னு என்ன பண்ணிக்கோம்னா ப்ளவுஸ் பார்க்குன்னு தனியாக வச்சுட்டோம். ஓஹோ, பேர் ஏதான்? ப்ளவுஸ் பார்க்கு. ப்ளவுஸ் பார்க்குங்கனாங்கன்னா எல்லா வெரைட்டியுமே. ஓஹோ, சூப்பராக இருக்குது. இது ரேட்டுங்க? இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா வருங்க. ஜஸ்ட் 40 ரூபா அந்த ப்ளவுஸ். 40 ரூபா வரும். இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 44 இன்ச் அகலம். ஜஸ்ட் அகலமும் 44 இன்ச்சு. 1 மீட்டர் 1 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்களேன்,
என் கை இப்படி பிடிச்சனால தெரிஞ்ச ஒரு மீட்டர் இருக்கு பாருங்க. ஒரு மீட்டர் ஒன்னுக்கு 44 ஜஸ்ட் 40 ருபீஸ் தான், வெறும் 44 ரூபா. இது கலர்ஸ் நிறைய வருமா இருக்கு? கலர்ஸ் ஒரு டிசைனுக்கு நான் மொத்தம் 36 டிசைன் வருங்க. இதுல 36 டிசைனுக்கு கலர் 10 கலர்ஸ் மேட்சிங் வந்துகிட்டே தான் இருக்கும். கலந்து எடுத்துக்கலாம், கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதுல 10 வேணா இதுல 10 எடுத்துக்கலாம், அதுல 10 வேணா 10 எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்ங்க, நெக்ஸ்ட் இதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டி. அது எப்படி? ஜக்கார்ட் ப்ளவுஸ், ஜக்கார்ட் ப்ளவுஸ். இது வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சர் பண்றோங்க. ஓஹோ, இது ரேட்டுங்க? இதோட ரேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 55 ரூபா வருங்க. ஜஸ்ட் 55 தான், வெறும் 55 ரூபா. சூப்பர் சூப்பர். ஜக்கார்டு பண்ணிருக்கோம், த்ரெட் வேலைப்பாடு. கலர் சூப்பராக இருக்குது பாருங்க, காம்பினேஷன் அருமையாக இருக்குது. கண்டிப்பாங்க. இதில் பட்டு சேலி கட்டலாம் மாட்டிருக்கோம், பட்டு சேலி கட்டுற மாதிரி தாங்க. ஒரு சில்க் காட்டன் ஒரு 400 என்னக்கு எடுக்கிறாங்கனாலுமே அது இதுக்கு மேட்சிங் பண்ணிக்கலாங்க. அருமையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜக்கார்டு ப்ளவுஸ். பிரிண்டோட எதுவும் இந்த சாயம் பஸ் வருங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க. 55 ரூபா இந்த ப்ளவுஸா? 55 ரூபா கொண்டு போனாங்கன்னா அப்படியே 150 ரூபா விற்கலாங்க. 100 ரூபா 130 ரூபா தாராளமாக விற்கலாம். ப்ளவுஸ் ஆர்டர் போடலாம். ஆமாங்க, ஒரு 10 ப்ளவுஸ் கொண்டு போயிட்டு கூட நம்ம கடையில் எடுத்துட்டு போறாங்கன்னா அது அப்படியே 1000 ரூபாய்க்கு கொடுத்து அந்த 1000 ரூபாய் கொண்டு வந்து மறுபடியும் இன்னொரு சரக்கு எடுத்துட்டு போகலாம். அப்படியாப்பா, புரியுது புரியுது. ப்ளவுஸ் தான் நல்லா லாபம் இருக்க மாட்டேங்க. கண்டிப்பாங்க, ப்ளவுஸ் போடல் நிகழ்ச்சி லாபம் எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே அப்பா, இது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி ஷோரூம் ஐட்டம் போறது. இது ரேட்டுங்க? இது வந்து மிராக் ப்ளவுஸுங்க. மிராக் ப்ளவுஸ் ஹை குவாலிட்டி. ரேட் இதோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபா வரும். ஜஸ்ட் 75 ரூபீஸ் தான், வெறும் 75 ரூபா தான். கல் வச்சது, ஸ்டோன் வச்சது. ஆமாம், ஏன்னா ஸ்டோன்லாம் கொட்டுறது பிடிக்கிறது அந்த மாதிரி. அதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட் கிடையாதுண்ணா, அருமையாக இருக்குது. இங்கே பாருங்க, அருமையாக வெறும் 75 ரூபா தான், அருமையாக இருக்கும். பாருங்க, மேட்சிங் வந்து இந்த மாதிரி வரும். அப்படியே லைட் வச்சு கட்டும் போது பல மின்னுவாங்க. இப்போ வந்து என்னன்னா நம்மள்ட்ட செட்டாக எங்கள் பிளாக் வேணுமா, இந்த கலர் வேணும் இந்த கலர் வேணும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் ஸ்பெசிஃபிக் ரெடியாக பண்ணி ரெடி பண்ணியே வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ அதான் முன்னெல்லாம் செட்டு சாரி போய் இப்போ செட்டு ப்ளவுஸ் கேட்க ஆரம்பிச்சேன். செட் ப்ளவுஸ், ஆமாம், செட் ப்ளவுஸ் எல்லாமே ஒரே மாதிரி கேட்குறாங்க. கலம்காரி ப்ளவுஸ் வட்டு அருமையாக இருக்குது. அப்படியே பல பல மின்னுது பாருங்க லைட் வச்சதுக்கு. அதே மாதிரி இதுவும் பாருங்களேன், வெரைட்டி எடுக்க எடுக்க அல்ல குறையாதுன்னு சொல்லுங்க. இதை எடுத்து ஆட்டுங்க, அப்படி மின்னு மாட்டுங்க பல பலன்னு. கண்டிப்பாங்கண்ணா, அப்படி சும்மா லைட்டாக ஷேட் கிளாரிட்டி. டபுள் ஷேடு தாங்க, நீங்கள் சொல்கிற வாசம் கரெக்டு தாங்க. டபுள் ஷேடு தான், டபுள் ஷேடு தான். ஆமாம், அல்ல அல்ல வத்தாத கடல்னு சொல்லுவாங்க நம்ம கடையை. இது அம்மா தான் சரக்கு எடுத்தாலும் பத்தாவது மனசுக்கு. இங்கே பாருங்கதா, இது ஒரு வெரைட்டிங்க, அருமையாக இருக்குது. இது ஒரு டிசைன், எப்படி ஒவ்வொன்றும் ஒரு டிசைன். ஆமாம், வெரைட்டி பார்த்தீங்கன்னா எடுக்க எடுக்க வந்துட்டே தான். டபுள் சேர்த்து இது மின்னுது பல பலன்னு. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு. இன்னொரு ஒர்க் பார்த்தீங்கன்னா எப்படி, எல்லாம் தண்ணியில் போட்டு புளியில ஒன்றும் பிரச்சனை வராது. அதில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாதுங்கண்ணா. 75 இந்த ஒர்க் ஐட்டம் எல்லாமே, இந்த ஒர்க் ஐட்டம் 75 ரூபா, வெறும் 75 ரூபா தான். சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்கதா, இது வந்து விலை கம்மி. இது எவ்வளோங்க? இது 55 ரூபா. ஓ, இது இது வந்து சாதா மிரார் ப்ளவுஸ், வெறும் மிரார் மட்டும் வச்சு கொடுத்துருப்போம். காட்டன் ஐட்டம் 75, இப்போ காட்டினதெல்லாம் 75ங்க. நம்மள்ட்ட 40 ரூபாலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 100-150 ரூபா வரையும் ப்ளவுஸ் ஃபார்க் இருக்குங்க. சூப்பர் சூப்பருங்க. இங்கே பாருங்க, ப்ளவுஸ் ஸ்பார்க் அப்படின்னு வச்சுட்டீங்க. ஆமாம், ப்ளவுஸ் ஸ்பார்க் தனியாகவே ப்ளவுஸுக்கும் தனியாக செட்டப் பண்ணிட்டோம். நம்ம ஒரு ரோலே ஒதுக்கிட்டீங்க, அப்படியே தனியாக ரூமே இருக்குங்க அதுக்குன்னு. ப்ளவுஸ் வந்தாங்கன்னா அவங்க வேணுங்கிறத பார்த்து அவங்களே எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் ப்ளவுஸ் மட்டும் யாரும் பண்ணுவாங்க எடுத்து போய் ப்ளவுஸ் பார்க்கலாம் தான். டைலர்லாம் கேட்குறாங்களேங்க, ஒவ்வொன்றுக்கும் 10-10 கலர்ஸ் வரும். ஸோ நம்மள டைலர்லாம் நிறைய யாரும் பண்ணுவாங்க எடுத்து போய். ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதான் ரிச் கேட்சி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஏன்னா இதெல்லாம் கிறிஸ்துமஸ்க்காக வந்த புது கலெக்ஷனா? ஆமாண்ணா, இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணியிருக்கோம் கிறிஸ்துமஸ்க்காகவும் புத்தாண்டுக்காகவும். புத்தாண்டுக்கும் கிறிஸ்மஸ்க்காகவும் நல்லா ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணி. பொங்கலுக்கு இன்னும் புதுசாக வருங்க. ஆமாம், கண்டிப்பாக இதோட இன்னும் அட்ராக்ஷனாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பொங்கலுக்கு. இங்கே பாருங்க, இருந்தாலும் இதே சூப்பராக இருக்கு பாருங்க, அருமையாக இருக்குது. இதை கொண்டு போனான்னா குறைந்த 250 பேருக்கு அப்படியே விற்கலாங்க. இதெல்லாம் ரேட்டுங்க இந்த ஒர்க் ப்ளவுஸ் வெறும் 75 ரூபாங்கண்ணா. ஜஸ்ட் 75 ரூபீஸ். ஆமாம், வெளியே எடுக்கிறாங்கன்னா இது ஒரு மீட்டருக்கு 80 பேண்ட் கட் பண்ணுங்கன்னா 235 ரூபா ரேட்டு. ஒரு மீட்டர் கட் பண்ணுறாங்கன்னா 260 ரூபா. இது அவங்க கொண்டு 75 ரூபாய்க்கு எடுத்து 150 ரூபாய்க்கு விற்கலாம். இதெல்லாம் ஹேண்ட் கை கை ஒர்க் தானே இருக்குது. ஹேண்ட் ஒர்க்குங்க, இதெல்லாம் ஹேண்ட் ஒர்க். இதில் ஹேண்ட் ஒர்க் தான், அதிலே பார்த்தீங்கன்னா பிளாக் வேணா பிளாக் இருக்கும். அருமையாக இருக்குது. வெல் ப்ளவுஸ் பார்க் வந்து நம்ம இந்த வெரைட்டி அதிகம், வெரைட்டி அதிகம். குறைஞ்ச 650-700 வெரைட்டி ப்ளவுஸில் மட்டுமே இருக்குது. ஏன்னா இந்த 10 ரூபாய்க்கு ப்ளவுஸ் அதெல்லாம் இருக்குங்களா? ஆ, அதெல்லாம் இருக்குங்க. அது வந்து அது தனி சாப்டர். அது அப்புறம் காட்டு, அது வந்து அது காட்டுறோம் பாருங்க. அடுத்து இதெல்லாம் காட்டிட்டு அப்புறம் காட்டுங்க. ஓகேண்ணா, அடுத்த ரகம் பார்க்கலாங்களா? அடுத்து காட்டுங்க. 10 ரூபா ப்ளவுஸ் காட்டுறீங்களா? ஆ, 10 ரூபா ப்ளவுஸ் பார்க்கலாங்கண்ணா. இந்த ப்ளவுஸ் நீங்கள் கேட்ட டிப்டாப் 10 ரூபா ப்ளவுஸுங்கண்ணா. 10 ரூபா ப்ளவுஸ் நீங்கள் வேறு ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எங்கள்கிட்ட, எங்கள் மக்களுக்கு எது சலுகைகள் இல்லையா சலுகைகள் இல்லையான்ட்டு. ஆமாங்க, அவங்களுக்கு வசமே 10 ரூபாய்க்கு ப்ளவுஸுங்கண்ணா. இந்த 10 ரூபா ப்ளவுஸ். ஆமாங்கண்ணா, இது ஒரு ஆளுக்கு எவ்வளோ எப்படி எடுக்கணுன்றதா? எவ்வளோ எடுத்துகிட்டு போகலாங்களா? 10 அவங்க எத்தனை வேணா எடுத்துகிட்டு போகலாம்ண்ணா. 20-30 சொல்லி எத்தனை வேணா எடுத்துகிட்டு போகலாம். 10 ரூபாங்கண்ணா ப்ளவுஸ். இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஆட்டு தாங்கண்ணா தெரியும். ஓஹோ, ஓப்பனாக சொல்லி போடுறீங்க? ஓப்பனாக சொல்லி போடுறான்.
ஏன்னா இந்த துணி நல்லா இருக்கும் அது இருக்குன்னு சொல்லி இப்படி ஏமாத்தி விற்கிறவங்க வியாபாரம் நமக்கு வேண்டாம். அவங்க நம்மள்ட்ட எடுக்கிறவங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நகையை வச்சு தான் வராங்க, ஒவ்வொருத்தரும் டாக்குமெண்ட் வச்சுட்டு வர்றாங்க, கடன் வாங்கி வட்டி 10 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வராங்க. நம்மள்ட்ட 10 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வராங்கனாலும் கொண்டு போய் அவங்க 10 ரூபா வட்டி கொடுக்கணும். புரியுது புரியும். நம்மள்ட்ட சம்பாதிச்சு அவங்க 10 ரூபாய்க்கு வட்டி கொடுத்து சம்பாதிக்க வரணும், அந்த அளவுக்கு வந்துருவாங்க. புரியுது. அடமானத்துல மீட்டு கண்டிப்பா இவங்க 10 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட நம்மள்ட்ட வாடிக்காலும் சேவை பாத்தீங்கன்னா குறைந்த ஒரு 700 கஸ்டமர் இருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர் மொத்த வியாபாரி தான். ஆமா, மொத்த வியாபாரி மட்டும்தான், ரீட்டைல் கிடையாதுங்க. புரியுது புரியுது. இப்போ இந்த இதெல்லாம் 10 ரூபா தாங்க. அந்த பிளவுஸ் போட்டு எடுத்து போடுங்க, டிசைன்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தாங்கண்ணா. 10 ரூபா தான், மீடியம் குவாலிட்டி. இது எத்தனை ரூபா எடுத்துக்கலாம் பிடிச்சது? ஆமா, எத்தனை வேணா எடுத்துட்டு போகலாங்கண்ணா. மீடியமா இருக்கும், மீடியம் குவாலிட்டி. அப்படின்னா சொல்லி போடுறீங்க. ஆமாங்கண்ணா. இந்த பிளவுஸ் 10 ரூபா மாங்கலம் டெக்ஸ்ல. கண்டிப்பாங்கண்ணா, டிப்டாப் பிளவுஸ் வெறும் 10 ரூபா தாங்கண்ணா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் காட்டுறீங்களா? நெக்ஸ்ட் காட்டலாம். நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் காட்டுறீங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சாரீஸ் ஐட்டம் தான் நடத்துது. ஆ, சாரீஸ் காட்டுங்க. இல்லை சாரீஸ் மட்டும் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுதுங்க? 75 ரூபாங்கண்ணா. சாரி, காட்டன் சாரி, ஃபேன்சி எல்லாமே கலந்துருக்குண்ணா மிக்ஸு. 75 ரூபாயில் சாரி ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்கண்ணா. இந்த சேரில் வெறும் 75 ரூபா தாங்களா? வெறும் 75 ரூபாங்கண்ணா. எப்பா சூப்பராக இருக்குது, அட்ராக்ஷனாக இருக்குது. இதில் சும்மா சாம்பிள் தாங்க. ஆமாண்ணா, வெறும் சாம்பிள் தாங்கண்ணா. 75 ரூபாய்க்கு சாரி செம்மையாக இருக்குது. இல்லை எவ்வளோ ஏவரேஜ் பண்ணி எவ்வளோ காட்டலாங்க? 250 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாங்கண்ணா. பரவாயில்லைங்களா, 250 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு ஓட்டலாம், தாராளமாக விற்கலாங்கண்ணா. 75 ரூபா தாங்கண்ணா சாரி. வித்தவுட் பிளவுஸுங்க? ஆமாம், வித்தவுட் பிளவுஸு. இது வித் பிளவுஸு எல்லாம் மிங்கிளாகி வரும். இதில் மிங்கிளாகி வருது. ஆமாம், மிங்கிளாகி வரும். இதாக பாருங்க, ஃபேன்சியாக இருக்கும். இது இல்லை, இதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வரும். இங்கே பாருங்க, ஜஸ்ட் 75 ரூபா அந்த சாரி. ஆமாங்கண்ணா, ஹோல்சேல் ரேட்டே கொடுக்குறீங்க. ஆமாங்க, அருமையாக இருக்குது கலர்லாம். இது தண்ணியில் போட்டு சுரங்கத்தை பிடிக்கும், எந்த பிரச்சனை இல்லை. எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாதுண்ணா. இதெல்லாம் ஒவ்வொன்றும் 300-400 ரூபா அந்த உள்ள சாரி இருக்கும். ஆஃபர் ப்ரைஸில் எனக்கு கொடுக்குறேன், 75 ரூபாய்க்கு. இந்த கிறிஸ்மஸ்க்காகவும் புத்தாண்டுக்காகவும். ஆமாம், ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃபர் வந்து இதுதான், 75 ரூபா. இது கலம்காரி சாரி மாடல். ஆமாம், கலம்காரி சாரி மாடல். நிறைய மாடல்ஸ் இதில் வரும், கலர்ஸ் டிசைன்ஸ் நிறையா வருதுல. வெறும் 75 ரூபா தான். சாம்பிள் தான் காட்டுறீங்க. அவங்க வேணுங்கிறத வந்து அவங்க இஷ்ட போல எடுத்துக்கலாம் நீங்கள். புரியுது, கட்டாயம் கிடையாது. மினிமம் 25 பீஸுங்க. அவங்க எத்தனை பீஸ் வேணும்னா அத்தனை பீஸ் வேணும் அவங்க எடுத்துக்கலாம். 75, 30, 50 எத்தனை எடுத்துக்கலாம். மினிமம் 25 பீஸ் இதில் எடுத்துக்கலாம். ஆமாங்க. ஓகே ஓகேங்க. நெக்ஸ்ட் 105 ரூபாய்க்கு சொன்னீங்க கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக போட்டது. ஆமாங்க, அதை காட்டுறீங்களா? அதை காட்டலாங்கண்ணா, அதை காட்டுங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எடுங்க, சுயசாய் மாடல் தானே நம்ம ரெடி பண்ணியிருக்க சாரி. கிறிஸ்மஸ் சாரி, கிறிஸ்மஸ்க்காக, கிறிஸ்மஸ்க்காக தனியாக ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓஹோ, அட்ராக்ஷனாக. ஆமாம், ஏன்னா நம்ம சகோதர சகோதரிமாரெல்லாம் நம்மள்ட்ட ரொம்ப விரும்பி கட்டுக்கிட்டாங்க. கிறிஸ்மஸ்க்கு தீபாவளிக்கு உங்கள் பண்டிகை நல்லா சிறப்பாக பண்ணிட்டீங்க, எங்கள் பண்டிகை நீங்கள் எதாவது ஸ்பெஷலாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கோசமே நம்ம ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி இந்த சாரி. ஆமாம், சூப்பர் சூப்பர். சுயசாயி மாடல், சுயசாயி மாடல். ஆமாங்க, சாரியோட ஃபுல் வியூ இப்படி தாங்க வரும். சாரியோட பல்லு, பல்லு, சாரியோட பல்லு. சாரிக்கு அட்டாச்சா பிளவுஸ் வந்துருங்க, வித் பிளவுஸ், வித் பிளவுஸ். சாரிக்கு மேட்சா வந்துருது பாருங்க, மேட்சிங்காக வருங்க. வெறும் 115 ரூபா தான். 115 ரூபா வெறும் 115 ரூபா. நம்மள்கிட்ட தறியில் ஓடுதுங்கண்ணா, நம்மள்கிட்ட ஒரு 250 தறி ஓடுதுங்கண்ணா. ஓஹோ, அதில் வந்து மீன் தருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாக்காக வருது. 250 தறி ரகம் கொடுத்துருக்கீங்க. 250 தறி ஓடுதுங்கண்ணா நம்மளது. ஏங்க அப்பா, அதுதாங்க. இப்போ இந்த சேரை ரேட்டுங்க? இதோ ரேட் வந்து 100 ரூபாங்கண்ணா. ஜஸ்ட் 100 ரூபாய்க்கு பட்டு சரிங்களா? வேறு 100 ரூபாய்க்கு பட்டு சரிங்கண்ணா. அப்போ அருமையாக இருக்குங்களா? நம்ம கடையோட பட்ட பேரே எல்லோரும் வச்சுருக்காங்கண்ணா, நம்ம கஸ்டமர் நமக்கு. எப்படிங்க? 100 ரூபா பட்டு சேலை கடைன்னு வச்சுருக்காங்கண்ணா. ஆட, பட்ட பேரை தான் ஏரோட்டில். ஆமாங்கண்ணா, பட்டு சேலை கடை 100 ரூபா சரி. ஆமாம், 100 ரூபா பட்டு சேலை கடைன்னு சொல்லி நமக்கு பேரே வச்சாங்க வாடிக்கையாளர்கள். அப்படியே அப்போ 100 ரூபாய்க்கு என்ன கட்டுப்போச்சு? அருமையாக இருக்குது, கல் வச்சு. ம், இங்கே பாருங்க. அதா, இல்லை யாருக்கு ரொம்ப எவ்வளோ ஓட்டலங்க? எல்லாம் கொண்டு போனாங்கனாலும் கொஞ்சம் 250 ரூபாய்க்கு விற்கலாங்கண்ணா. 100 ரூபாங்கண்ணா சரி. ஜஸ்ட் 100 ரூபா வெறும் 100 ரூபாங்கண்ணா. அருமையாக இருக்குதுங்க. பல பல மின்னு மட்டும் லைட் வச்சுருக்கு. ஆமாங்கண்ணா, சூப்பராக இருக்கும். கொண்டு போனாங்கன்னா 250 ரூபாய்க்கு விற்கலாங்கண்ணா. தாராளமாக ஒயிட் பேஸ் வேணும், ஒயிட் பேஸ் எடுத்துக்கலாம். பிளைனு, உங்களுக்கு ஜருகு எல்லாமே இதில் வருங்க. அப்போ அருமையாக இருக்குது. சேரீ இருக்க மாட்டேங்க, கடல் மாதிரிங்க அப்படியே சரக்கு.
வந்தாங்கன்னா இவ்வளவுதான் நல்லா குறையவே குறையாது இந்த சரக்கு மட்டும் போயிட்டே இருக்குங்க. வார 2000 போயிட்டே இருக்குது. நம்மளது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச வாரம் 10,000 சரி ப்ரொடக்ஷன் ஆகுங்க. அதுல எப்படி 500 ரூபாய் 500 சரி 600 சரி லாஸ்ட் பா ஓடுது பாத்தீங்களா, ஒரு தறிக்கு வந்து 145-155 தான் ஓடும் ஒரு வாரத்துக்கு. வீக்லி ஒன்ஸ் தான் 4 நாள் ஓட்டி முடிச்சிருவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு தறிக்கு வந்து 10 சரி 10 சேலை 20 சேலை நிக்கும். அது இந்த ரேஞ்சுக்கு போடுற ஆஃபரா கொடுத்தறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓ அப்படி, இது யாராலும் கொடுக்க முடியாது, 100 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. நம்மள்கிட்ட ஸ்டாக் ஆகுறதுனால அதை நான் கொடுக்குறேன். டேமேஜ் எதுவும் வராது, எது டேமேஜ் கம்ப்ளைண்ட்ல எதுவும் வராதுங்கண்ணா. ஏன்னா இந்த ரேட்டுக்கு கொடுக்கணும், ஏன்னா நம்ம தறி நம்ம ரகம் கொடுத்து வாங்குறோம் நம்ம இது. ஆனால் இந்த ரேட்டு யாரு கொடுக்கணும்னு சொல்லி யாரும் கேட்க போறது கிடையாது. ஆனா நம்ம எந்த ரேட்டுக்கான கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் காட்டுறீங்களா? பாக்கலாங்கண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா பூனம் சாரி. பூனம் சாரி ஏன்னா பூனம் சாரி நிறைய விரும்புகிறாங்க எடுக்கிறாங்க தான் கேட்குறேன். அது நல்லா ஸ்பெசிஃபிக்காக நல்லா கலெக்ஷன் வச்சுருக்கீங்களா? நல்லா கலெக்ஷன் இருக்குங்கண்ணா. இது கட்டுக்குங்கண்ணா, பூனம் சாரி கட்டு. பூனம் சாரி கட்டு. இதில் கிராம சைடு நல்லா ஓடுங்களே பூனம் சாரி. வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கு நிறைய ரெகுலர் ஐட்டம், அது வருஷம் ஃபுல்லாக நிற்காத ஐட்டம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல கிறிஸ்மஸ் கலெக்ஷன், தீபாவளி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து கலெக்ஷனே கிடையாதுங்கண்ணா. புரியுதுங்க. ஏன்னா வில்லேஜ் வருஷம் ஃபுல்லாக விற்றுக்கிட்டே இருக்கு இந்த சாரி. ரேட் வந்து 85 ரூபாங்கண்ணா. ஜஸ்ட் 85 ரூபீஸ் தானா? 85 ரூபீஸ். குவாலிட்டி நல்லா இருக்கும், டேமேஜ் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வராதுங்க. இதில் 85 ரூபா, வெறும் 85 ரூபா. நீங்கள் டேரெக்டாக சூரத்தில் நீங்களே பர்ச்சேஸ் பண்ணலாம். டேரக்ட் பர்ச்சேஸ் மில்லிட்டு தான். ஆலி நாள் எல்லாமே நம்மளுக்கு டேரக்ட் பர்ச்சேஸ் மட்டும்தான், லோக்கலில் எதுவுமே கிடையாது. அதுதாங்க 85 ரூபா. என்ன கட்டி போச்சு அருமையாக இருக்குது பூனை சாரி. சரி பாருங்க, இதெல்லாம் வியாபாரம் எவ்வளோ ஓட்டலாங்க? இதெல்லாம் எடுத்து போனால் இது எடுத்துகிட்டு போனாங்கன்னா குறைஞ்ச 150 ரூபாய்க்கு விற்கலாங்கண்ணா. அப்படியும் அப்பா 150 ரூபாய்க்கு ஓட்டலாம். ஆமாண்ணா பார்த்தீங்களா, கலர் டிசைன் சூப்பராக, எந்த சாரி எடுத்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும். வெறும் 85 ரூபா கொண்டு போனாங்கன்னா ஒரு 150 ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாங்கண்ணா. எடுத்துக்குவாங்க 150. ஆமாம் தாராளமாக வாங்கண்ணா. நீட்டாக ஷோரூம் கடைக்காரங்க விற்கிறாங்க இதே மாதிரி சாரியை தான் கொண்டு போகிறாங்க. பாக்ஸ் போட்டு இதெல்லாம் பாக்ஸ் போட மாட்டாங்க. இதெல்லாம் கொண்டு போகிறாங்கண்ணா பாக்ஸ் செட்னா பாக்ஸ் செட்டு தனியாக வருங்கண்ணா. இதே கொண்டு போனாங்கன்னா ஒரு 75 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி 85 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறாங்கண்ணா, கொண்டு போய் அவர் 200 ரூபாய் 250 ரூபாய் தாராளமாக விற்கிறாங்க. நம்ம அவ்வளோ விற்கணும்னா ஒரு 150 ரூபாய்க்கு போதும். தாராளமாக விற்கலாங்கண்ணா. இது 250 ரூபாய் விற்க உண்டான ஆகிட்டு வந்தாலும் இதாங்க பாருங்களேன். இதெல்லாம் சேரக்கு 100 அசால்ட்டாக கிடைக்க மாட்டேங்க. அசார்ட்மெண்ட்டாக கிடைக்குங்கண்ணா. அருமையாக இருக்குது பாருங்க. எத்தனை சேலை 1000 சேலை வேணும்னா ஸ்பாட்லேயே எடுத்துக்கலாம். 85 ரூபா தான் சாரி, நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். சூப்பர் சூப்பருங்க. இதா வந்துகிட்டே இருக்கும். எத்தனை எந்த கட்டு வேணுமோ அந்த கட்டு அவங்க பிடிச்சி செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் இதெல்லாம் பேல் பேலாக உங்களுக்கு சூரத் வந்து பேல் டூ பேல் தான் எல்லாமே. நம்மள்ட்ட வாடி ரெகுலர் வாடிக்கையாளர் தான் சொன்னா 500-600 பேர் இருக்கிறாங்க. நீங்க அப்பப்போ நீங்க சூரத்து போறீங்கன்னு நம்ம சொன்னீங்க, அது மாசம் இருக்க போவீங்களா 40-50 நாள்? நம்ம வீக்லி ஒன்ஸ் போயிருவோம்ண்ணா. ஓ வீக்லி ஒன்ஸ். வீக்லி ஒன்ஸ் நம்ம நேரில் போனோம்னா தான் கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு செட் பண்ண முடியும். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம பாப்புலராக வியாபாரம் பண்றோம்னா நம்மள்ட்ட ரேட்டு கம்மியாக கொடுக்கறதுக்கோ சொல்ல இல்லைங்க. கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு அது 100-150 ரூபானா அதுக்கு உண்டான கலெக்ஷன் வர்ற ஒரு 500-600 கலெக்ஷன்ஸும் ஒரு 200-300 ரூபா அதுக்கு தான் அந்த வெரைட்டி நம்ம வந்து போயிட்டே இருக்கணும். வாரம் 8-10 ரூபா. ஏன்னா நம்ம ஃபோனில் போ ஆர்டர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி அது ஒரு டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் வரும். நம்ம அதை விட நம்ம நேரில் போய்கிட்டோம்னா அது ஒரு டைப்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேர்த்து டேரக்ட் பர்ச்சேஸ் தான் உங்களுக்கு. டேரக்ட் பர்ச்சேஸ் தான், எதுவுமே நம்ம லோக்கல் பர்ச்சேஸ் கிடையாது. ஓகே நெக்ஸ்ட் காட்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டன் சரிங்கண்ணா. ஈரோடு காட்டன் சரி. ஈரோடு காட்டன். ஆமாண்ணா. ஈரோடு காட்டன் ரேட் எவ்வளோங்க? இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 200-300 போட்டிருக்குங்கண்ணா. இல்லை பார்த்தீங்கன்னா 200-300 போட்டிருக்கோம். ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 100 ரூபா தான். ஓ அது போட்டுருக்குறது மட்டும் தான் அப்படி. ஆனால் அது நீங்கள் கொடுக்குற ஹோல்சேல் ரேட் வந்து வெறும் 100 ரூபா. 100 ரூபாங்கண்ணா. 100 ரூபா ஈரோடு காட்டுண்ணா. ஆமாம் வெறும் 100 ரூபா தாங்கண்ணா. அருமையாக இருக்குது பாருங்க. இல்லை சேரீ கலர்ஸ் நிறைய வருதுங்களா? டிசைன்லாம் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குங்கண்ணா. அதில் அருமையாக இருக்குதுங்க. வெறும் 100 ரூபாய்க்கு ஈரோடு காட்டன். வெறும் 100 ரூபா தான். இதில் யாவரும் எவ்வளோக்கு ஓட்டலாங்க? இது கொண்டு போனால் 250 ரூபாய் அப்படியே விற்கலாங்கண்ணா. தாராளமாக ஓட்டலாங்க. தாராளமாக 250 ரூபாய்க்கு விற்கலாம். சூப்பர் சூப்பருங்க. 250 விற்கலாம். தாராளமாக விற்கலாங்க பாருங்களா. கலெக்ஷன்ஸ் அல்லது 100 ரூபீஸ் ஒன்லி இந்த சாரி. ஆமாங்க. 800 டிசைன் இருக்குங்க இதில். அப்படியே அப்போ 800 டிசைனா? 800 டிசைனுக்கு ஒரு 1500 கலர்ஸ் பக்கம் வருங்க இதில். ஒரு டிசைனுக்கு 4 கலர்னா கூட? ஆமாங்கண்ணா. 8 அப்படியேப்பா. புரியுது புரியுது. 1500 கலர்ஸ்க்கு மேலே வரும். வெறும் 10 எடுத்துகிட்டு போங்க. ஏன் அகலக்கால் விற்கிறீங்க? 500-600 ரூபா போட்டு ஏன் நீங்கள் அகலக்கால் விற்கிறீங்க? வெறும் 10-10 5-5 எடுத்துகிட்டு போய் வீங்க. அதில் 1000 ரூபா சம்பாதிங்க. 1000 ரூபா சம்பாதிச்சா தான் நம்ம இது பெருசாக சம்பாதிக்கும். கம்பல்சரி இல்லை, எத்தனை சாரி இருக்கும்னு. ஆஹா மினிமம் 5 சாரி. அவ்வளோதான், 5 சாரி எடுத்தால் போதுங்க. புரியுது புரியுதுங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ராயல் கிரேப்புங்க. ராயல் கிரேப் இது ரேட்டுங்க? ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபாங்கண்ணா. ஜஸ்ட்டு 120 தான். 120 தாங்கண்ணா. சூப்பர் சூப்பருங்க. வெறும் இது பாக்ஸ் போட வந்துருதுங்களா? பாக்ஸ் ஐட்டம் தாங்கண்ணா. அது இப்போ பாக்ஸ் போட்டு கொடுத்துருவீங்க? ஆ பாக்ஸ் ஐட்டத்தோடு வருதுங்க அது. பாருங்களேன். அதுதாங்க. இப்போ ஏங்க வியாபாரியில் ஒரு 20 நேரத்துக்கு 30 நேரத்துக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. நீங்களே கொரியரில் அனுப்பி ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நாங்களே எல்லாமே டிஸ்ட் நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம்னா. பேக் பண்ணுறதுலேருந்து பிடிக்கிறதுலேருந்து கண்டிப்பாக கொரியர் ஆஃபீஸ் பேக்கேஜிங் வந்து சூப்பராக வரும். ஓகே ஓகேங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ, ஏன்னா நேரில் வர முடியாத கஸ்டமர்கள் வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் ஃபோட்டோஸ் அனுப்புறத விட
அவங்களுக்கு வந்து நாங்கள் இது வீடியோ காலே பண்ணிடுறோம் இப்போ. ஓ டேரக்ட் வீடியோ கால். ஆமாம் டேரக்ட் வீடியோ கால். என்ன நம்மள்கிட்ட எல்லாமே லேடிஸ் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே டேரக்டாக வீடியோ கால் பண்ணாங்கன்னா லேடிஸ் லேடிஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் நீங்கள். புரியுது புரியுது அந்த மாதிரி. இங்கே பாருங்கள். சரி இது சார் ரேட்டுங்க? இது 120 ரூபாதாங்கண்ணா. ஜஸ்ட் 120. ஜஸ்ட் 120 ருபீஸ். இது என்ன சாரின்னு சொல்லுவீங்க? இது கிரேப் சில்க்குங்க. கிரேப் சில்க். கிரேப்பு பூனம் சாஃப்ட் பூனம். வித் பிளவுஸுங்களா? இல்லை வித்தவுட் பிளவுஸுங்க. இது வித்தவுட் பிளவுஸ். வெறும் 120 ரூபா. வெறும் 120 ரூபா. அருமையாக இருக்குதுங்க. சாரி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்க. நல்லா புட்டா வச்ச மாதிரி. ஆமாங்க. வெறும் 120 ரூபாய்க்கு எடுத்துட்டு போய் 300 ரூபாய்க்கு விற்கலாங்கண்ணா. தாராமா தாராளமாக ஓட்டலாங்க. கட்னா அப்படி சும்மா ஒரு படி மிளகா சுற்றி போடுற மாதிரி இருக்குங்க. அட்ராக்ஷனாக இருக்கும். ஆமாங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததா. அருமையாக இருக்குது பாருங்க. கலெக்ஷன்ஸ் பாருங்களேன். இல்லை சாம்பிள் தாங்க. ஆமாம் வெறும் சாம்பிள் தான். இதெல்லாம் பாருங்க. வெறும் சாஃப்ட் போனோம். சாஃப்ட் போனோம் அதான். இது பேர் வந்து 60 கிராம் சாரீஸ்னு சொல்லுவாங்க. கசங்கோட கசங்க தான் இருக்கு. ஆஹா கசங்க அதுங்கதா. சாம்பிள் கூட காட்டுறேன் பாருங்களேன். மல்லிகைப்பூ மாதிரி. மல்லிகைப்பூ மாதிரி இப்படி கசங்க கட்டினா அப்படி ஒரு உள்ளங்கையில் வைக்கலாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் போடவை. வெறும் 120 ரூபா தான். வெயிட்லெஸ் பாவடை பாவடை. ஆமாங்கண்ணா நாங்கள் பாருங்களேன். அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ ரோஜா பூ போட்டது. ஸ்டோன் சின்ன சின்ன ஸ்டோன் வச்சுருப்பீங்களா இருக்கும். ஆமாங்க நம்ம வைக்கிறது இல்லைனாலே வரதுதாங்க. அதே வரதுங்க. ஆமாண்ணா செம்மிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்குங்கண்ணா. அருமையாக இருக்குதுங்க. இதா வியாபாரிங்களா 200-300 கூட ஓட்டலாம். தாராளமாக 250 ரூபாய்க்கு விற்கலாங்கண்ணா. புரியுது. 120 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா 200 ரூபாய் தாராளமாக விற்கலாம். ஆஃப் அண்ட் ஆஃப் ப்ராஃபிட் தான். 5000 ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா அப்படியே 10000 ரூபாய்க்கு விற்கலாங்கண்ணா. ஆனால் ஜவுளி தொழில் பற்றி நட்ட வராதுங்க. விடிஞ்சால் ஏன்னா அழுகி போகிற பொருளுங்களாங்க. அதான் சாப்பாட்டு பொருள் கெட்டு போகிறதுக்கு. ஆமாம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு பக்கம் காய்கறி வியாபாரம் ஆரம்பித்து அந்த வியாபாரம் இந்த வியாபாரம் ஆரம்பித்து நம்ம வந்து நட்டப்படுத்தணும். ஆமாம் இதெல்லாம் வந்து அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு எடுத்தாலும் 6 மாதம் கழிச்சு கூட அதை நம்ம வித்தரலாம். வித்தரலாம் புரியுது. 6 மாதத்துக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுதுங்க. ஆமாம் நம்ம சரக்கு அப்படி கிடையாதுங்க. கொண்டு போகிறாங்கனால 3 நாள் 4 நாள் வித்துட்டு உடனே ஓடி வந்துடுறோம். அந்த அளவுக்கு சரக்கு சூப்பரான சரக்கு. ஆமாம் சரக்கு தெளிவாக இருக்குங்க. ஓகே நெக்ஸ்ட் காட்டுங்க. நான் அடுத்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி காட்டணுண்ணா. ஓஹோ இது ஒரு புது மாடலுங்களா? ஆமாங்கண்ணா. இது ரேட்டுங்க? ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 160 ரூபாங்கண்ணா. ஜஸ்ட் 160. 160ங்கண்ணா செஞ்சுரி காட்டன். செஞ்சுரி காட்டன். இதில் யாரும் எவ்வளோக்கு ஓட்டலாங்க? இது கொண்டு போனாங்கனாலும் குறைஞ்ச 350 ரூபாய்க்கு விற்கலாங்க. 350 ரூபாய்க்கு விற்கலாம் செஞ்சுரி காட்டன். இதுல பாருங்க பூ போட்ட மாதிரி மானு மயில் எல்லா மாடலும் வருங்கண்ணா. யானை போட்ட மாதிரி குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 2000 டிசைன் இருக்குங்கண்ணா. 2000 டிசைன் பக்கம் வருதுங்க. ஆமாங்கண்ணா. இது பிளவுஸ் எப்படி வருதுல? பிளவுஸ் வந்து பார்த்தீங்களா பிரிண்டட் தான். பிரிண்டட் பிளவுஸ் வந்து. ஆமா அப்படியே அப்பா செஞ்சுரி காட்டன் நல்லா இருக்குங்கண்ணா. ஜஸ்ட் 160. ஜஸ்ட் 160. சூப்பர் சூப்பருங்க. அருமையாக இருக்குது பாருங்க. 100 ரூபாய் எடுத்து போனால் 300 ரூபாய்க்கு மேலே ஓட்டலாங்க. கண்டிப்பாக 350 ரூபாய்க்கு விற்கலாங்கண்ணா. கலர்ஸ் டிசைன்ஸை டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். டெய்லி இந்த கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதான் வாட்ஸ்அப்பில் உடனே மாடல் அனுப்பிடுவீங்க கேட்டால். ஆமாம் மாடல் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்கண்ணா. பார்த்தீங்களா நீங்கள் கேட்டிங்களா குருவி மாடல். குருவி மாடலில் யானை மாதிரி. ஆமாங்கண்ணா இந்த மாதிரி ரூம் ரங்க நிறைய பேர் இருப்பேன். இப்போ இதெல்லாம் புத்தாண்டுக்கு எடுத்து காட்டினாங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அருமையாக இருக்குங்கண்ணா. சாரி 160 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்க 350 ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாம். தாராளமாக ஓட்டலாங்க. நல்ல மாடல் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. அருமையாக இருக்குது. வித் பிளவுஸ். வித் பிளவுஸ் எல்லாமே பிரிண்டோட தான். பிளவுஸ் பிரிண்டோட வருதுங்களா? ஆமாம் பிளவுஸும் பிரிண்டோட வருது. முன்னெல்லாம் பிளைன் பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க விலை கம்மியில். இப்போ அப்படி இல்லை 10 ரூபாய் ஹெச்சு போனால் வாடிக்கை அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 10 ரூபாய் ஹெச்சு போனாலும் கொஞ்சம் கான்டாஸ்ட் பிளவுஸாக கொடுங்க. அப்படி கேட்குறாங்களா? ஆமாம் ரன்னிங் பிளவுஸ் இல்லாமல் கொஞ்சம் கான்டாஸ்ட் பிளவுஸ் பிரிண்டட் பிளவுஸாக கொடுங்க கஸ்டமர். ஏன்னா அவங்கள்ட்ட அந்த மாதிரி கேட்குறாங்களா? அந்த மாதிரி நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலாம்ல. இந்த ட்ரிப் எல்லாமே புது மாடல்ஸாக இருக்கும். நல்லா கிறிஸ்மஸ்க்கும் புத்தாண்டுக்காகவும் கண்டிப்பாங்கண்ணா. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் பார்க்குறாங்கண்ணா. நான் அடுத்து பார்த்தீங்கன்னா குலாபி சில்க்குங்கண்ணா. குலாபி சில்க். இப்போ என்ன பாஸ்கெட் வருதுங்க இது? ஆமாண்ணா இப்போ ஸ்பெசிஃபிக் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். குலாபி சில்க்குங்கண்ணா. பாக்ஸ் புது ஐட்டம் மாட்டிருக்கோம். ஆமாண்ணா. குலாபி சில்க்குங்களா? ஆமாங்கண்ணா. நல்லா ஜில் ஜில் அருமையாக இருக்க மாட்டோம். ஏசி மாதிரி கண்டிப்பாங்க. வெய்ய காலத்துக்கு விளக்கண்ணே வைக்கதாலும்னு வச்சுக்கோங்களேன். குலாபி சில்க் கட்டினா? ஆமாம் அப்படியே அப்பா இங்கே பாருங்க. அதான் அருமையாக இருக்குது. வித் பிளவுஸுங்களா? ஆமாங்கண்ணா காட்டுறேன் பாங்க. சாரி ஒரு ஃபுல் வியூ காட்டுறேன். சாரியோட பல்லு சேரோட ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் இந்த மாதிரி தான் வரும். சூப்பர் சூப்பர் இங்கே பாருங்க. சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்க. ஒரு டீச்சர்ஸு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேர் ஒரு ரெகுலராக வேர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த சேரீ கொண்டு போய் ஈஸியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்க வேர் பண்ணிக்கலாம். ஆமாம் ஈஸியாக கட்டிக்கலாம். பிளவுஸ் வித் பிளவுஸ் கான்டாஸ்ட் பிளவுஸ் தான் வரும். எதுவுமே உங்களுக்கு இதை ரன்னிங்கில் வராது. ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். ரேட் வந்து வெறும் கம்மி தாங்கண்ணா. எவ்வளோங்க? ரொம்ப சீஃபு. 175 ரூபாங்கண்ணா. வெறும் 175 தானா? வெறும் 175 ரூபா. குலாபி சில்க்குங்கண்ணா. 175 குலாபி சில்க்கு. ஆமாங்கண்ணா சூப்பராக இருக்கும். நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கும். ப்யூர் காட்டன் மாதிரி வருது பாருங்க. ஆமாம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். புரியுது. ஒரு ஃபங்க்ஷன் வேர் பண்ணுறவங்க கூட நீட்டாக வேர் பண்ணிட்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். 175 ரூபாய்க்கு சூப்பராக இருக்கும். சரி ஒவ்வொரு சாரி கட்டி அப்படி எடுத்து மேலே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
பார்த்தாங்கனாலும் கேட்கணும், எந்த எங்கே எடுத்தீங்க, உங்களுக்கு மட்டும் கலெக்ஷன்ஸ் எப்படி கிடைக்குதுங்க கேட்கணுங்க. கேட்கணும் அவங்க அப்படி கேட்குறவங்கள்ட்டே நீங்கள் கொண்டு போய் அந்த முறை 300 விற்றலாம் 10 சேர் எடுத்துகிட்டு போயிட்டு வியாபாரிகளே. ஆமாங்க, இப்போ நல்லா ஓட்டி போகலாம். ஆமாங்க, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஹையஸ்ட் சேலரியே பார்த்தீங்கன்னா ஒரு 7,000-8,000 தான் இருக்கும். ஆமாம், நம்மள்ட்ட சேர் எடுத்து டெய்லி 10 சேர் விற்றாங்கன்னா போதுங்க, அந்த டெய்லி அந்த 6,000-7,000 பார்த்துடலாம். புரியுது புரியுது, அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆமாங்க, 10,000-10,000 எடுக்கிறாங்க. இப்போ இந்த சேரீ எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களா, 10 சேரீ எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு சேரீக்கு வெறும் தெரியாது கொண்டு போனா கூட 400-450 ஒர்த்தபிள் அந்த ஐட்டம். கொண்டு போயிட்டு அவங்க ஒரு சேரீக்கு 100 லாபம் வச்சுட்டாங்கன்னா 10 சேரீ விற்றாங்கன்னா என்னாச்சுங்க, 1,000-1,000 இன்னைக்கு யார் தருவாங்க? இந்த சேரீ பாருங்க, தூரம் பார்த்தா 10 சேரீ அட்ராக்ஷனாக இருக்குது. கண்டிப்பாங்க, பார்டர் அப்படி தெரியும். அதுக்கு பேர் தாங்க குலாபி சில்க்கு. ஓ, அதுக்கு பேர் குலாபி சில்க். ஆமாம், வெறும் சேரீக்கு ஈக்குவலாக இருக்கும் சார். பார்க்கலாங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரேப்புங்கண்ணா. ஐஸ்கிரேப் புது மாடலுங்களா? ஆமாங்கண்ணா. சரி சரிங்க, இப்போ கிறிஸ்மஸே வந்த மாடல் இருக்குது. ஆமாங்க, ஐஸ் கிரேப் அருமையாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து வித்து ப்ளவுஸ் ஐட்டங்கண்ணா. வித்து ப்ளவுஸோடங்களா? ஆமாம், வித்து ப்ளவுஸோட பட்டர்ஃப்ளை எல்லா மாடலும் இல்லை வரும். சூப்பர் சூப்பர். ரேட்டுங்க? இது ரேட்டு வந்து 175 ரூபாங்கண்ணா. ஜஸ்ட் 175 தான். ஆமாம், கிளாசிக் ஐஸ் கிரேப்பு, அருமையாக இருக்குங்க. ஆமாங்கண்ணா, ஓப்பன் பண்ணுங்க. துணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நைஸாக இருக்குங்கண்ணா. அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்குங்க, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. தா வித்து ப்ளவுஸ் பார்த்தீங்களா? பட்டம் சொன்ன மாதிரி தான், பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்டடாக வரும். பட்டாம்பூச்சி போட்ட மாடல். ஆமாம், பட்டாம்பூச்சி போட்ட மாடல். வெறும் 175 ரூபாய்க்கு. வெறும் 175 ரூபாங்க பாருங்களேன். அப்போ அருமையாக இருக்குதுங்க. வெறும் 175 ரூபா தான் சாரி. சாரி கட்டும்போது இந்த மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி வேறு நல்லா ஃபுல் வியூ வரும். சாரி நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். சூப்பர் சூப்பர். ஐஸ்கிரேப்புங்க நல்லா இருக்கும். 175 ரூபா மட்டும் தான். 175 ரூபா தான் இங்கே பாருங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 100 மாடல் வேணும். இந்த மாதிரி இப்போ ஒவ்வொருத்தர் பார்த்து உருவம் போட்டது கொடுத்த மாட்டாங்க. ஆமாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ஸ், ஆலோ டிசைன்ஸ், டாமண்ட் டிசைன் டைப் வந்து இல்லை. மொத்தம் வந்து 67 டிசைன்ஸ் இருக்குது. 67 டிசைன், 850 டிசைனுக்கு கலர்ஸ் மேலே வெரைட்டி நிறையா இருக்குது. ஓஹோ, இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் கிறிஸ்மஸாக நோக்கி போட்டதா? ஆமாம், ஐஸ்கிரேப்புங்க நல்லா ஸ்பெஷல், நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கும். இருக்குது நல்லா பூ போட்டால் ப்ளவுஸ் பாருங்களேன், பக்காவாக இருக்குது. வெறும் 175 ரூபாய்க்கு. ஆமாம், 175 ரூபா தான். வியாபாரம் எவ்வளோக்கு ஓட்டலாங்க? எடுத்து போனால் தாராளமாக 350 ரூபாய்க்கு விற்கலாங்கண்ணா. அப்படியேப்பா, பாதிக்கு பாதி வச்சிடலாம், தாராளமாக விற்கலாம். அப்படியே இடைக்கு இட தான் நான் தான் சொன்னேன், ஒரு வார்த்தைக்காக சொல்கிறது கிடையாது. நம்ம சும்மா 10,000 ரூபாய்க்கு போட்டால் 20,000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்கிறது கிடையாதுங்க. கொண்டு போனாங்கன்னா அசால்ட்மெண்ட்டாக விற்கலாது. 350 ரூபாய்க்கு தான் தாராளமாக விற்கலாங்க. வித்து முந்தி ப்ளவுஸ் முன்னாடியே காமிச்சேன் உங்களுக்கு, இதுதான் அருமையாக இருக்குது. சாரி சூப்பராக இருக்கும். ஐஸ்கிரீம் என்ன பேர் சொன்னீங்க? இது ஐஸ்கிரேப்புங்க. துணி நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நைஸாக இருக்கும், அதனால இந்த பேர். ஆமாங்க, அது பேர், அந்த மெட்டீரியல் நேம் அதாங்க ஐஸ்கிரேப் தாங்க. ஓகே ஓகேண்ணா, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? ஆ, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் அடுத்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டங்கண்ணா. சில்க் காட்டன். ஆமாம், இதை நம்ம ப்ரொடக்ஷனில் பண்ணுறது. ஓன் ப்ரொடக்ஷனுங்க. ஆமாம், நம்ம ப்ரோக்ராம் கொடுத்து ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர், அருமையாக இருக்குது. ரேட்டுங்க இதெல்லாம்? ரேட்டு பார்த்தீங்கன்னா 220 ரூபாங்கண்ணா. 220 தான், வெறும் 220. இப்போ அந்த அளவுக்கு ஒர்த்தானு சரிங்க? அவ்வளோ ஒர்த்தபுளாக இருக்குங்கண்ணா. இல்லை யாரும் எவ்வளோக்கு ஓட்டலாங்க? இது கொண்டு போனாங்கன்னா 350 ரூபா டு 400 ரூபா தாராளமாக செல் பண்ணலாம். அப்பா சூப்பர் சூப்பருங்க. ஓப்பன் பண்ணுங்க பாருங்க. சில்க் காட்டன் சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா மத்தளம் போட்டிருக்குது, வீணாய் மத்தளம், அருமையாக இருக்குதுங்க. வெறும் 220 ரூபாய்க்கு இந்த சாரி. 220 ரூபா தான் சாரி, அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும். ஒரு விசேஷம் கட்டல மாட்டாங்க, அந்த அளவுக்கு லுக்காக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது ஒரு 30-40 இயர்ஸ் பீப்புள்ஸ் நான் கேட்குறாங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு டீச்சரே கேட்குறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கேட்குறாங்க, அவங்களெலாம் இந்த மாதிரி கலெக்ஷன் சூப்பராக நல்லா பொருந்தும். புரியுது புரியுதுங்க. ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100-150 ரூபாயோட இப்போ இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 220 ரூபா எடுத்துகிட்டு போனால் 350 ரூபாய்க்கு ஓட்டலாம். அதை பாருங்களேன், கலெக்ஷன்ஸ் பாருங்களேன். இது பட்டாம்பூச்சி போட்ட மாடல். அதான் அவங்களுக்கு என்ன மாதிரி டைப் வேணுங்க, எது இல்லைங்காமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் அங்கே கோயிலுக்கு மாலை போடுறாங்களா? ஒரு வகையில் அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்குது. எப்படி ரெகுலர் வேற பண்ணிக்கலாங்கண்ணா? சூப்பராக இருக்குது. பட்டாம்பூச்சி போட்ட மாடல். ஆமாம், பட்டாம்பூச்சி போட்ட மாடல். வேறு எந்த மாடல் வேணுங்க, என்ன கேட்டாலும் இல்லைங்காமல் இருக்கும். ஃப்ளோ ஆலோ டிசைன் வேணும், பூ டிசைன் வேணுமா, எது கேட்டாலுமே இருக்கும் நம்மள்கிட்ட. புரியுது புரியுதுங்க. இது வேறு 220 ரூபா தான். ஓகே, கொண்டு போனாங்கன்னா ஒரு 400-450 ரூபா தெரிஞ்சுக்கு தாராளமாக செல் பண்ணலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டுங்க வந்துட்டேன். காலை டைமிங் பார்த்தீங்கன்னா நான் 6-7 மணி டைம் போன்ட்டு சொல்லியிருந்தேங்க. முடியல, ஏன்னா ஸ்டாஃப் வர முடியல. காலையிலேருந்து ரொம்ப லாங்லேருந்து வர கஷ்டமெல்லாம் வராங்க. ஆனால் என்னன்னா, காலை டைமிங் ஓப்பனிங் டைம் வந்து 9:30 மணி. 9:30 டு 9:30 டு ஈவினிங் 7-8 மணி இருந்தாங்க டைமிங். ஓகே, அது ஏன்னா 7-8 மணி 10-11 மணிக்கும் கூட கடை இருக்குங்க. ஏன்னா அதுக்குமே நம்மள்ட்ட எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஃபோன் அட்ரஸ் இதெல்லாம் டிஸ்பேச் பண்ணுற டைமிங்க்கு அது சரியாக போயிடும். ஓகே புரியுது. லாங்லேருந்து வர்றாங்க கஸ்டமர் வந்து நாங்கள் ரூம் போட்டு கொடுத்துருவோம், ஸ்டே பண்ணி வச்சு
அங்க பொறுமையா ரிலாக்ஸா பார்க்கலாம். என் கடன் இல்ல ஈரோட்ல எல்லா கடைக்கு போனீங்கன்னா இதே தான். நீங்க போயிட்டு நீங்க ரிலாக்ஸா தங்கி பாத்துட்டு வரலாம். அவங்களுக்கு செட் வைஸ் வேணா செட் வைஸ் எடுத்துக்கலாம், இல்ல மொத்தமா அவங்களுக்கு பிரிச்சு எடுத்துக்கிறாங்கன்னா எத்தனை எடுத்து அவங்க விருப்பம் போல. வெறும் 220 ரூபா டர்க்கி கிரேப் எத்தனை வேணா எடுத்துக்கலாங்கண்ணா. வெறும் 220 ரூபாதான். அஞ்சு பீஸ் பத்து பீஸ் அவங்க செலக்ஷன் பண்ணி அவங்க வேணுங்க எடுத்துக்கலாம். வாடிக்கையா நம்ம கட்டாயப்படுத்தி இல்ல கட்டாயப்படுத்துறது கிடையாது. அஞ்சு பீஸ் பத்து பீஸ் அவங்க எத்தனை வேணா எடுத்துட்டு போகலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாக்கலாங்களா? நான் நெக்ஸ்ட் பாக்கலாங்கண்ணா. நான் அடுத்து பாத்தீங்கன்னா லினன் காட்டன் தாங்கண்ணா. லினன் காட்டன், ஆமாங்கண்ணா. சூப்பர். இது ரேட்டுங்க இதெல்லாம் 250 ரூபாங்கண்ணா. 250 தான் லெனன் காட்டன். வெறும் 250 ரூபா. இதில் வெயில் கட்டினா குழு குழு அருமையாக இருக்குங்களா? கண்டிப்பாங்கண்ணா. கட்டிக்கிறதே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். டைம் மாஸ் பார்த்தா வெயில் ஆரம்பிச்சுக்கோம். ஆமாண்ணா, ஓப்பன் பண்ணுங்க. இப்போ 250 ரூபாய்க்கு இந்த சாரிங்களா? கண்டிப்பாங்கண்ணா. வித் ப்ளவுஸ்ங்களா? வித் ப்ளவுஸ் தாங்கண்ணா. எதுவுமே வித்தவுட் ப்ளவுஸ் கிடையாது. அப்படிங்கப்பா, இதில் கலர் டேஸ்ட் நிறைய வருதுங்களா? ஆமாங்கண்ணா. அதான் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அப்படியேங்க அப்பா, அருமையாக இருக்குது பாருங்க. 250 ரூபா போச்சு. சாட்டின் பார்டரோட வரும் டா. டிசைன்ஸ் காசு வந்து நிறைய வருங்கண்ணா. ஏவாரிங்களா? இதில் 350-400 வரைக்கும் ஓட்டலாங்க. கண்டிப்பாக அது 450 ரூபாய்க்கு விற்குங்கண்ணா. விற்கும். மார்க்கெட்டில் இன்னும் 450 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருக்கிறாங்க. இதில் டெய்லி யூஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃபே கட்டல மாட்டிருக்கோம். ஆஃபீஸ் ஸ்டாஃப் ரெகுலராக கட்டிட்டு போகிறதுங்கண்ணா. ரெகுலர் இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக பூனம் சாரி மாதிரி கட்டிக்கலாம் தான். ஃப்ளீட்ஸ் எடுத்து உட்காரதுக்கு நல்லா இருக்கும் சாரி. புரியுது புரியுது. நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாட்டிருக்கோம். ஏன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். வெயிட்டெல்லாம் வராதுங்க. இப்போ அப்படியே விரும்புகிறாங்களா? கண்டிப்பாங்க. மக்கள் விரும்புகிற மாதிரி தான் நம்ம தயாரிக்கிறதுங்க. புரியுது புரியுதுங்க. மக்கள் விருப்பம் தான் மாங்கல்யம் விருப்பம். கண்டிப்பாங்க. அதனால தாங்க இந்த ஸ்பீடில் நாங்கள் வளர்ந்தது. புரியுது புரியுது புரியுது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு முழுக்க முழுக்க இருக்கிறனால தான் நம்ம இந்த ஸ்பீடாக நம்ம வளர்ந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? ஆ, நெக்ஸ்ட் பார்க்கலாங்கண்ணா. நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ரூப் சில்க்குங்கண்ணா. ரூப் சில்க்கு புது மாடலுங்களா? ஆமாம், புது மாடல்னா. சூப்பருங்க. இதில் ரேட் பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாக ஒர்க் வருங்கண்ணா. சாரி ஃபுல்லாக இருக்குங்களா? சாரியோட ஃபுல்லாக ஒர்க் வருதுங்கண்ணா. ரேட்டுங்க 250 ரூபாங்க. 250க்கு ரூப் சாரிங்க? ஆமாம், ரூப் சில்க் இதுக்கு பேர். ஓகேங்க அப்பா. இதில் யாரும் எவ்வளோ ஓட்டலாங்க? 250 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனா இது கொண்டு போனாங்கன்னா 450 ரூபாய்க்கு அப்படியே விற்கலாங்கண்ணா. அப்படிங்க அப்பா, சனா சில்க் மாதிரி ஒரு மாடல் இருக்குது பாருங்க. அப்படியே ஆமாம், ரூப் சில்க்கு. சூப்பர், நல்லா ஃபேன்சியாக இருக்கும். ஹைஜீனிக்கான ஃபேப்ரிக்கு. அப்படிங்க அப்பா, அதாதாங்க. அருமையாக இருக்குதுங்க. வெறும் 250 ரூபாய்க்கு இந்த மாடல். ஆமாங்கண்ணா. 280 இல்லைண்ணா, 250 தான். 250, அதாவது. ஆமாம், சேரியோட ஃபுல் ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்பா, சேரில் லென்த் சூப்பராக இருக்க மாட்டேங்க. ஆமாங்கண்ணா, வித் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு. பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இது. அப்படியே மேலே வச்சு காட்டுங்க. இந்த பார்த்தீங்களா, இங்கே பாருங்களேன். அப்படியா அப்பா, சாரியோட ஃபுல் ஒர்க். இதெல்லாம் பார்க்கறத விட கட்டி பார்த்தா நான் அவ்வளோ அருமையாக தேவத மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி கட்டினா ஒரு படி மிளகா சுற்றி போட்டு தாங்க வெளியே வரணும். அப்படியே சாதா மிளகா சுற்றக்கூடாது, குளத்து ஒரு மிளகாவே பார்த்துட்டு சுற்றணுங்க. அதான் அந்த அளவுக்கு ஒருத்தான சரி. கண்டிப்பாங்க. தா பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அட்டாச் வெறும் 250 ரூபாய்க்கு. என்னங்க மாதம் என்ன கட்டு போச்சு? அருமையாக இருக்குது. கொண்டு போய் 200 ரூபா ஒரு சாரிக்கு விற்றாங்கனாலுமே 2000 ரூபா சம்பாதிச்சா 500 ரூபா சொல்லி 450 ரூபாய்க்கு கொடுக்கலாம். தாராளமாக 450 ரூபாய்க்கு விற்கலாம். அதாவது இந்த சாரி வந்து 450 ரூபாய்க்கு கம்மி விற்க வேண்டியதே இல்லை. ரூப் சரிங்க? ஆமாம், ரூப் சில்க்கு. ஓகேங்க, நல்லா ஃபேன்சியாக போயிட்டுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜாக்வார் சாரிண்ணா. ஜாக்வார் புது மாடலுங்களா? ஆமாம், ஜாக்வார் சாரி காட்டன் பேஸில் வந்துருக்கு. நல்லா ஃபேன்சி ஐ லுக்காக இருக்கும். இப்போ பாக்ஸ் ஐட்டம் மாட்டிருக்குங்க? ஆமாம், பாக்ஸ் ஐட்டம்ண்ணா. அதாவது ரேஞ்ச் ரொம்ப கம்மி தாங்கண்ணா. ரேட்டுங்க கொஞ்சம் கொண்டு போனோன்னா 850 ரூபா 900 ரூபாய்க்கு விற்கலாங்கண்ணா. ரேட் எவ்வளோ வருதுங்க? ரேட் வந்து 450 ரூபாங்கண்ணா. ஜஸ்ட்டு 450 தானா? வெறும் 450, 450 ரூபா தான். இந்த மாடல் சாரி ஓப்பன் பண்ணுங்க. இதில் வித்து ப்ளவுஸோட வந்துருங்க. இது வந்து காட்டன் பேஸுங்கண்ணா. காட்டன் பேஸ், காட்டன் பேஸ். ஒரு காட்டன் மாதிரி இருக்கும். ஆமாம், நல்லா காட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் மாதிரி இருக்கும். அதுமாரி இருக்குதுங்க. ஃபுல் அண்ட் இது ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டு. த்ரெட்டும் ஒர்க்கு, த்ரெட்டு ஒர்க்கு. அருமையாக இருக்குதுங்க. அப்புறம் பண்ணுங்க. இங்கே பாருங்களேன். ஓகேப்பா, சூப்பராக இருக்குதுங்க. புட்டா வச்ச மாதிரி
வெறும் 450 ரூபாய்க்கு அருமையா இருக்கு. வெறும் 450 ரூபாய்க்கு சாரி. இதெல்லாம் சும்மா நான் போட்டோ காட்டி சும்மா முந்திக்கு மூட்டை வச்சு ஏமாத்துறதெல்லாம் கிடையாதுங்க. அதான் இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு கோயில் விசேஷத்துக்கு கட்டிட்டு போலாம். ஆமாங்கண்ணா, கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷன் வேர் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் வேர் பண்றவங்களுக்கு வந்து இந்த சாரி எடுத்துட்டு போயிட்டு 450 ரூபாய் எடுக்கிறீங்களா, 1200 ரூபாய்க்கு கண்டுபிடிக்க முடியாதுங்க. சொன்னாலும் அந்த அளவுக்கு நம்பிக்கை 1200 ரூபாய்க்கு வரது அழகா ஒர்த்தன் ஆயிட்டு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சில்க் காட்டன் டைப்ஸ் இது, ஜாக்வாருங்கிறது இதான் பாருங்களேன். சாரியோட ஃபுல் வியூ இப்படியே தான் வருது. ப்ளவுஸும் வந்து காண்டஸ்ட் தான், காண்ட் ப்ளவுஸ், காண்டஸ்ட் ப்ளவுஸ். சூப்பர் சூப்பர். ஒரு டீசெண்டா, அதாவது கசகசன் எம்ப்ராய்டிங் வேண்டாம், டீசெண்டா வேர் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாரி வந்து ரொம்ப டீசெண்டா இருக்கு பாருங்க. ஆமா, ஜெனியூன் இருக்கு, ஜெனியூனா இருக்கும், அதாவது ஜெனியூனா இருக்கும். பார்டர் வந்து நல்லா ஃபேன்சி தான், ஷேட்டின் பார்டர் தான். புரியுது புரியுது. கோபு மீனாட்சி கோபுரம் பார்டர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நூல் சலையில அந்த மாதிரி டைப் இது. இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய வருது. ஜஸ்ட் 450, வெறும் 450 ரூபா. சூப்பர் சூப்பர். கொண்டு போனா அப்படியே 1000 ரூபாய்க்கு விற்கலாம் தாராளமா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாக்கலாங்களா? அடுத்த மாடல் பாக்கலாம். நான் அடுத்து பாத்தீங்கன்னா கோல்கொண்டா சில்க்குங்கண்ணா. கோல்கொண்டா, கோல்கொண்டா. சூப்பர் சூப்பருங்க. புது மாடலாக இருக்குங்க. ஆமாம், புது மாடல்ண்ணா. அது கேட்லாக் கூட வந்துருது பாருங்க, கேட்லாக் கூட வரும். இது ரேட்டுங்க? ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 480 ரூபாங்கண்ணா. ஜஸ்ட் 450. 450 இல்லை, 480. 480. ஆமாண்ணா. ஓஹோ, ஏன்னா நமக்கு வரதை வந்து 465 ரூபாங்கண்ணா. ஒரு 10 ரூபா 5 ரூபா கூட லாபக்குறீங்க. நம்ம லாபமே அவ்வளோதாங்க. எவ்வளோ போனாமல் ஒரு சாரிக்கு 10 ரூபா லாபம் தான் பண்ணணும். அதிகபட்சமே அவ்வளோதான். ஆமாம், அதிகபட்சமே அவ்வளோதான். இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிங்க, ப்ளவுஸ் 200 ரூபா போட மாட்டேங்க. ஆமாம், அந்தளவுக்கு ஒருத்தர் இருக்குது பாருங்க. டாடா அருமையாக இருக்குது. சூப்பர் சூப்பருங்க. நல்லா புட்டா கொண்டு போனாலும் 1200 ரூபாய்க்கு அப்படியே விற்கலாங்கண்ணா. 1000 ரூபாய்க்கு ஓட்டலாமா? அசார்ட்மெண்ட்டாக விற்கலாங்கண்ணா. இதில் பாருங்கண்ணா, இப்போ சாரி ஒன்று உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்களேன். இதில் பார்ட்டி வேறு சாரிங்க? பார்ட்டி வேறு சாரி தான். சூப்பர் சூப்பருங்க. சாரியோட ஃபுல் ஒர்க் அருமையாக இருக்குதுங்க. வெறும் 450 ரூபாய்க்கு என்ன கட்டு போச்சுங்க, இருக்குங்க. யாவரிங்க 800-900 ரூபாய் ஓட்டலாம். இங்கே பாருங்கதா சாரி ஃபோட ஃபுல் டிசைன். சூப்பர் சூப்பருங்க. அப்படியே அதோட ப்ளவுஸ், அதோட ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாரி. ப்ளவுஸுக்கும் சாரி அவ்வளோ காம்பினேஷனாக இருக்குது பாருங்க. அவ்வளோ காம்பினேஷன் இருக்குங்க பாருங்க. ஹேஸ் கலர் வந்து ஹேஸ் கலர் மேட்சிங். எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேட்சிங் வரும். புரியுது புரியுதுங்க. வெறும் 480 தான். கொண்டு போனாங்கன்னா ஒரு 1200-900 ரூபா எந்த ரேஞ்சு கேட்டாலும் கொடுக்கலாங்க. 450 ரூபாய் எடுத்துட்டு போனால் தாராளமாக விற்கலாங்கண்ணா. ஓகே ஓகேங்க. கேட்கலாம் சாம்பிள் தான். மல்லி பார்ட்டி வேர் சாரீஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லதா, ஃபுல் ஒர்க்காக வரும். சாரியோட ஃபுல் ஒர்க்கு, அதாவது அவ்வளோ லுக்காக இருக்குது. அவ்வளோ லுக்காக இருக்குங்க. இதுக்கு பார்ட்டி வேர் சாரினா கூட சொல்ல மாட்டேங்க. பார்ட்டி வேர் சாரி தாங்க. ஓரளவுக்கு இதாக போகிறது இல்லாமல் பார்ட்டி வேர் சாரீஸ் கலர்ஸ் நினைச்சு இந்த மாதிரி 6 கலர்ஸ் வருங்க. இந்த மாதிரி 6 கலர்ஸ், 6 கலர்ஸ் வரும். இதுக்கு அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாங்களா? ஆ, நெக்ஸ்ட் காட்டுங்க. நான் அடுத்து பார்த்தீங்கன்னா செமி சில்க்குங்கண்ணா. செமி சில்க் மாடல், செமி சில்க்குங்கண்ணா. இது வந்து சில்வர் எம்ப்ராய்டிங் வரும். இல்லை சில்வர் எம்ப்ராய்டிங். ஆமாண்ணா, இப்போ சில்வர் ட்ரெண்டாக போயிட்டு இருக்குங்களா? ஆமாம், ரொம்ப ட்ரெண்டிங். இப்போ அது ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா சில்வர் தான். சார் சரிங்க, சூப்பராக இருக்குது. ரேட்டுங்க? ரேட்டு வந்து 325 ரூபாங்கண்ணா. 325 தான். 325 தான் சில்வர். சரி, இதில் எடுத்து போனால் எவ்வளோக்கு ஓட்டலாங்க? நான் இது குறைஞ்ச 450 ரூபாய்க்கு விற்கலாம்ண்ணா. பரவாயில்லைங்க, 450 ரூபாய்க்கு ஓட்டலாம். ஹோல்சேல் ரேட்டு 325. ஆமாம், இது வந்து 325. சூப்பர் சூப்பர், அட்ராக்ஷனாக இருக்குது. 325 கொண்டு போனாலும் ஒரு 550 ரூபா 600 ரூபா தாராளமாக ரெகுலராக சேல் பண்ணலாம். இப்போ அருமையாக இருக்குது பாருங்கள். சேவல லுக்காக இருக்குதுங்க, நல்லா ஃபேன்சி லுக்குங்க. அப்பா இதா இங்கே பார்த்தீங்களா, இது வித்தவுட் பாடுற மாதிரி ஒரு புது டிசைனாக இருக்கும். ஆமாம், பாடுற வந்து உங்களுக்கு பைப்பிங் பாடுற தான். பைப்பிங் பாடுற, ரைட். பைப்பிங் பாடுற தான். சேரோட ஃபுல் ஒர்க் வரும். ஏன்னா இப்போல்லாம் புது மாடலாக இருக்குது. ட்ரெண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காண்டாஸ்ட் அருமையாக இருக்குதுங்க. இது ஒரு ஜிகினா சாரி மாதிரி ஒரு மொஸ்மொஸ்பாக இருக்குது. ஆமாம் இதா இங்கே பாருங்களா, ப்ளவுஸ் வந்து காண்டஸ்ட். புரியுது. எதுவுமே செல்ஃப் ரன்னிங்கில் வரது எதுவுமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு வந்து காண்டஸ்டாக தான் வரும். அதான் ஜஸ்ட் 325 ரூபா ஹோல்சேல். சில்வர் எம்ப்ராய்டிங், சில்வர் எம்ப்ராய்டிங்னா உங்களுக்கு விலை கம்மியில் வரும். 200-250 ரூபாய்க்கு வரும் இந்த சில்வர் எம்ப்ராய்டிங். வைப்பிங்க்கு மேட்சிங்காக ப்ளவுஸும் வந்துடும். ஓகே ஓகே. இதில் கலர் டிசைன் நிறைய இருக்குங்க. இதில் வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 600 டிசைன்ஸ் இருக்குங்களா? சரி சரிங்க. 600 டிசைன்ஸ் எடுக்கிறது வந்து இப்படியே தான் இருக்கும். சும்மா கடல் மாதிரி அடிக்க வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் எத்தனை ரகம் இருக்குது சாரீலாம்? என்னுடைய மேனுஃபேக்சர் பார்த்தீங்கனாலே குறைஞ்சது 250 ரகம் இருக்குங்கண்ணா. அப்படியே அப்பா 250 ரகம் உங்கள் ஓன் மேனுஃபேக்சர். ஆமாங்கண்ணா, சில்க் காட்டன் மேனுஃபேக்சர் நம்ம தான். பாவாடில் உங்கள் நர்சா உங்களுக்கு தான் நடக்கும் ஃபுல்லாக இது ப்ரொடக்ஷன்லாம். ஆமாங்கண்ணா, பாவாடை டெய்லி 2000-3000 ரூபாய் வித்தியாசம் தான் இருக்கும். நம்ம இருக்கும் சாரி கலெக்ஷன் பெல்பெல்லாம் வந்துகிட்டே இருக்க மாட்டிருக்கோம். ஆமாங்கண்ணா, சூரத்துலேருந்து எல்லாருக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஆமாங்கண்ணா, டெய்லி நம்ம வந்துகிட்டே இருக்கோம். பார்ட்டி வேர் சாரினா சரி, ரெகுலர் ஃபார்மல் எந்த மாதிரி டைப்ஸ் வேணாலும் எல்லா ரகத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாங்கண்ணா. பட்டை எட்டுலாம் ஓன் மேனுஃபேக்சர் ஐட்டம்லாம் இருக்குங்களா? ஆமாங்கண்ணா, அது காட்டுறீங்களா? பார்க்கலாங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா அவந்திகா பட்டுங்கண்ணா. அவந்திகா, அவந்திகா பட்டு சொந்த தயாரிப்புங்களா? ஓன் ப்ரொடக்ஷன் தாங்கண்ணா. ரேட்டுங்க? ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 360 ரூபாங்கண்ணா. ஜஸ்ட் 360.
361 சூப்பர் சூப்பர்ண்ணா சாரி அவர் அருமையாக இருக்குது பாருங்க இது பார்த்தீங்கன்னா ரிச் பல்லு ரிச் பல்லு பாடல் குஞ்சு வச்சு கொடுத்துருக்குது ஆமாம் குஞ்சம் இது குஞ்சத்தோட தான் வரும் எதுவும் குஞ்சம் எல்லாம் வராது வெறும் 360 ஆமாம் 360 தான் அவந்திக்காப்பட்டு நல்லா ஃபேன்சி லுக்காக இருக்கும் 360 தான் உங்களுக்கு எத்தனை டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம் 1000 புடவை வேணாலும் ஸ்பாட்டில் ஒன்றே எடுத்துக்கலாம் நீங்கள் இதே அப்போ அருமையாக இருக்குதுங்க இந்த பார்த்தீங்களா 360 இந்த மாடல் ஆமாம் ஒவ்வொன்றும் ஒரு மாடலில் வருங்கண்ணா அதை பார்த்தீங்களா வெறும் 360 தான் 360 இந்த மாடல் ஆமாம் சூப்பர் சூப்பருங்க அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள் இப்போ அருமையாக இருக்குது இது இப்போ பொண்ணு பிள்ளை கட்டல மாட்டோம் அந்தளவுக்கு இருக்குது ரிச்சா ஒரு சின்னதாக சிம்பிளாக மேரேஜ் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க ஒரு வில்லேஜ் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் 5000 கொண்டு வந்தால் போதுங்க சொந்த பந்தம் அக்கம் தங்கஞ்சி மாவு மச்சனை எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போயிடலாம் பொண்ணு பிள்ளைக்கு உட்பட பொண்ணு பிள்ளைக்கே எடுத்துகிட்டு போயிடலாங்க 1000 எடுத்தாலே போதுங்க 10000 சேர்க்கைகள் ஈக்குவலாக இருக்குங்க ஏன்னா என்ன 1000 எடுத்தாங்கனால 10000 வித்தாடுறாங்க இந்த சேரீ கட்டினா பொண்ணு பிள்ளைக்கு அருமையாக இருக்குது ஆமாங்கண்ணா 360 பாருங்க சிம்பிளாக அதை பாருங்க நீ சொல்ற 1000 எடுத்தா மாமா சூப்பரா இருக்கு சிம்பிளா கையெடுத்து முடிச்சிடலாம் 360 தாங்கண்ணா 360 ஆமாங்க ஓகே ஓகேங்க நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா ஆ நெக்ஸ்ட் பார்க்கலாம்ண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரிங்கண்ணா மணிப்பூரி காட்டன்ங்களா மணிப்பூரி காட்டன் சூப்பர் சூப்பருங்க அட்ராக்ஷனா இருக்கு இதெல்லாம் ரேட் எவ்வளவுங்க நான் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் தாங்கண்ணா எவ்வளவுங்க 375 375 க்கு மணிப்பூரி காட்டனா ஆமாண்ணா அருமையா இருக்குது பாருங்க நான் ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் 375 மட்டும் தான் மணிப்பூரி காட்டன் ஆமாம் வெறும் 375 இப்போ அருமையாக இருக்குதுங்க பார்த்தீங்களா ஒரு சாரி ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டணும் ஓப்பன் பண்ணுங்க இப்போ சேரையே சும்மா கடல் மாதிரி அடிக்க வச்சுருக்கீங்க கண்டிப்பாங்கண்ணா எதை எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் புரியுது புரியுது பாருங்களேன் சேரோட ஃபுல் டிசைன்ஸ் சூப்பருங்க இது முந்திங்க சேரோட முந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரும் முந்தியும் பிளவுஸும் வந்து உங்களுக்கு ஜக்காடோட தான் வரும் இது எதுவுமே வந்து உங்களுக்கு பிரிண்டட் கிடையாதுங்கண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் நெசவுதா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜக்காடு சொந்த தயாரிப்பு சொந்த தயாரிப்பு மணிப்பூரில் நம்ம சசிகர் ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்களா சூப்பருங்க அருமையாக இருக்குது அட்ராக்ஷனாக இருக்கும் அட்ராக்ஷன் ப்ளவுஸ் வெறும் 375 மட்டும்தான் வெறும் 375 அங்கே பார்த்தீங்களா ப்ளவுஸ் பாருங்களேன் அருமையாக இருக்குது லென்த்தாக இருக்குது ப்ளவுஸ் ஆமாம் நல்லா லென்த்தாகும் எவ்வளோ பெரிய பாடியாக இருந்தால் ஆர்டர் பண்ண நீட்டாக வச்சுக்கலாங்களேன் சேரோட 630 பக்கம் வந்துட மாட்டோம் ஆமாம் அதெல்லாம் பக்கம் வந்துருங்கண்ணா பார்த்தீங்களா சேரோட ஃபுல் டிசைன் வந்து இந்த மாதிரி வரும் கட்டும்போது இப்படி வருங்க அருமையாக ஆல் ஓவர் டிசைன்ஸ் டாமண்ட் டிசைன்ஸு ஃப்ளாரல் எல்லா டிசைன்ஸ் என்ன கேட்டாலுமே இல்லை கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே கேட்டால டிசைன் சும்மா சாம்பிள் தான் இதெல்லாம் வெறும் சாம்பிள் தாங்கண்ணா ஓகே ஏன்னா வீடியோ போயிட்டே இருக்கனால குறைஞ்ச டைமுங்கிறனால என்ன காட்ட முடியல ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா அடுத்த டைம் பார்க்கலாங்கண்ணா நான் அடுத்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன்ண்ணா சில்க் காட்டன் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் ரேட்டுங்க ரேட்டு வந்து 415 415 தான் 415 சூப்பர் சூப்பருங்க அடக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 400 அடக்கமே ஆகுதுங்க இது விசிறி பண்ணி ஃபோல்டர்லேயே போட்டு கொடுத்துறீங்க ஆமாம் 415 அது மீது எனக்கு கெட்டு போச்சுங்க விசிறி மடி போட வந்துடுது பாருங்க இதா வச்சு காட்டுங்க சேரோட ஃபுல் டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி வரும் 405 எடுத்து போனால் வியாபாரம் எவ்வளோ ஓட்டலாங்க 800 விற்கலாங்கண்ணா தாராளமாக விற்கலாங்க தாராளமாக 800 அருமையாக இருக்குதுங்க டாடா களம்காரி பாருங்க சேர் டிசைன் சூப்பராக சூப்பராக இருக்குதுங்க வெறும் 405 இந்த மாடல் ஆமாம் வெறும் 415 750 800 தாராளமாக விற்கலாம் தாராளமாக விற்கலாங்க இதில் டிசைன்ஸ் கலெக்ஷன் ரெகுலராக கிடச்சிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு அதான் கீழே சாம்பிள் தான் இதெல்லாம் வெறும் சாம்பிள் தாங்கண்ணா புரியுது இல்லை வேணா இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி வேணாலும் இருக்குது நான் ஒவ்வொரு ரேஞ்ச் வரிசாக காட்டுறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா ஆ நெக்ஸ்ட் பார்க்கலாங்கண்ணா நான் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ரெடி பண்ணியிருக்கேன்னா சில்க் காட்டில் டிஜிட்டல் ரங்கோலி டிஜிட்டல் மாடல் டிஜிட்டல் அப்படிங்க ரங்கோலி ரங்கோலி சூப்பராக இருக்குது அட்ராக்ஷனாக இருக்குது ரேட்டுங்க இதெல்லாம் ரேட் வந்து 450 450 தானா வெறும் 450 அப்படிங்க பரவாயில்ல விசிறி மதிப்பு ஃபோல்டர்லேயே வந்துடுது ஆமாங்கண்ணா தா சாரி பார்க்குறீங்களா ஓப்பன் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் ரங்கோலி சூப்பர் சூப்பருங்க அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்க பல்லு டிஜிட்டல் ரிச் பல்லு நல்லா கான்டாஸ்ட் ப்ளவுஸோடு வரும் சாரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் அட்ராக்டிவாக இருக்கும் ஜஸ்ட்டு 450 450 இந்த மாடல் ஆமாம் மைல்டு செக்குடு சூப்பராக இருக்கும் சாரி ஆனால் இதில் யாவரையும் எவ்வளோ கொட்டலாங்க நான் குறைஞ்சி 900 விற்கலாங்கண்ணா பாதி பாதி எடுத்துடலாம் 450 எடுக்கிறாங்கன்னா அப்படியே 900 விற்கலாங்கண்ணா புரியுது புரியுதுங்க இந்த மாடல் சாரி ஆமாங்கண்ணா ஓகே சாரி டிசைன் சூப்பராக இருக்கும் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது காட்டன் நல்லா ஃபேப்ரிக் நல்லா சூப்பரான ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குது பாருங்க மிசரேஸ் ஃபேப்ரிக் இது நல்லா இருக்கும் நல்லா உங்களுக்கு வந்து இதோ குஞ்சத்தோட தான் வரும் ஒவ்வொன்றுக்குமே கொஞ்சம் கட்டியே தான் நம்ம கொடுத்துருக்குங்க கீழே சாம்பிளுங்களா இதெல்லாம் சாம்பிள் தாங்கண்ணா இதில் வருங்கண்ணா குறைஞ்சது ஒரு 400 டிசைன் பக்கம் வரும் புரியுது புரியுது 400 டிசைனாக்கா மெயில்டு சிக்கடு பெரிய சிக்கடு இந்த மாதிரி டைப்ஸ் வந்து நிறைய இதில் வரும் இது வந்து அட்டாச் இருக்க பார்டர் கிடையாது அதில் நெசவு பண்ணுறது தான் நம்மளுது ஓகே ஓகேங்க நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாங்கண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன்ண்ணா சில்க் காட்டன் ஆமாங்கண்ணா சூப்பர் சூப்பருங்க இதில் ரேட்டுங்க 500 500 சில்க் காட்டனா 500 சில்க் காட்டங்கண்ணா அப்படியேப்பா பொண்ணு பிள்ளை காட்ட மாதிரி அந்தளவுக்கு லுக் வருது பாருங்க ஆமாங்கண்ணா சூப்பராக இருக்குங்க வேறு 500 வேறு 500 தாங்கண்ணா
இந்த விசி முடிப்புலாம் அப்போ நீங்கள் அப்படியே ஆளுங்க கொடுத்து போடுவீங்களா? ஆமாங்கண்ணா, எல்லாம் நம்மள்ட்ட ஒர்க் பண்ணுறாங்கண்ணா. ஓஹோ, இங்கே பாருங்க சேர டிசைன்ஸ் வந்து இப்படி வரும். அருமையாக இருக்குதுங்க. 500 ரூபாய்க்கு என்ன கட்டுப்போச்சு? ம், இங்கே பாருங்கண்ணா. ம், சேரோட ஃபுல் டிசைன் இந்த மாதிரி சேரோட ஃபுல்லாகவே வரும். ஃபுல்லாக வருதுங்க சேரோட ஃபுல் டிசைன்ஸ். இங்கே பாருங்களா, வெறும் 500 ரூபாய்க்கு. வெறும் 500 ரூபா தான். என்ன கட்டுப்போச்சுங்க? வியாபாரிங்களா? அசால்ட்டாக 1000 ரூபா சொல்லலாம். தாராளமாக 1000 ரூபா சொல்லலாங்கண்ணா. சேரோட முந்தி ரன்னிங்லேயே ப்ளவுஸ் வரும். ம், அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்க. அவ்வளோ அட்ராக்ஷன் ஆகும். பார்டர்லாம் ஃபேன்சி பார்டர் அருமையாக இருக்குதுங்க. கீழே இருக்கலாம் சாம்பிளுங்க. இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். பார்க்குறீங்களா சேர டிசைன்ஸ் பாருங்கண்ணா. சோ வெறும் 500 ரூபா தான். அருமையாக இருக்குது. கலர்ஸ் பாருங்களேன், அட்ராக்ஷன் ஆகும். அப்படியே 1200 ரூபாய்க்கு விற்கலாம். தாராளமாக ஓட்டலாங்க. அப்படியே விற்கலாங்கண்ணா. அசால்ட்டாக முண்டாக விற்கலாம். ஏன்னா இதெல்லாம் மிசரைஸ் காட்டனு, சும்மா பாலிஸ்டர் மிக்ஸ் பண்ணி சுருங்கிறது பிடிக்க எதிராது. அதெல்லாம் எந்த கம்பெனியும் இல்லை. இதெல்லாம் நார்மல் வாசபிள் ஐட்டம் தான். உங்களோட ட்ரை வாஷ் கிடையாது. ஒருத்தர் நினச்சி நல்லா ட்ரை வாஷாக இருக்குமோ, சாயமோ, சுருங்குமோ, அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாதுங்க. சாரி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் அட்ராக்ஷனாக இருக்கும். சூப்பர் சூப்பருங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? ஆ, நெக்ஸ்ட் பார்க்கலாங்கண்ணா. நான் அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா சைடில் இப்போ நியூ மாடல் பண்ணியிருக்கோம்ண்ணா. கேரளா மாடலுங்களா? கேரளா மாடல். அப்பா, சில்வர்லேயே பண்ணியிருக்கோம். கேரளா சரி, சில்வர்லேயே வரைஞ்சிருக்கீங்க? சில்வர்லேயே அப்படியே போட்டிருக்கோம். சூப்பர் சூப்பர். இதெல்லாம் சொந்த ஓன் ப்ரொடக்ஷன்னா கொஞ்சம் பார்த்தீங்களா நல்லா ஃபேன்சி கொஞ்சமாக வரும். சூப்பருங்க. ரேட்டுங்க? ரேட் வந்து 350 ரூபாங்கண்ணா. 350 தானா? வெறும் 350 ரூபா. இப்போ என்ன கட்டுப்போச்சு? அருமையாக இருக்கா? அருமையாக இருக்கு. சரி, டிசைன் நிறைய இருக்குதுங்களா? கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் வருங்கண்ணா. இல்லை, குறைஞ்ச 1500 டிசைன்ஸ் வரணும். அப்படிங்க அப்போ 350 ரூபாய் கேரளா சாரி. அவங்க ஸ்பெசிஃபிக்காக இல்லை என்ன டிசைன் கேட்குறாங்களோ அதை போட்டு கொடுத்துருவோம். புரியுது புரியுது. மான் வேணா மான் வேணும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை போட்டு கொடுத்துடலாங்கண்ணா. அவங்க கண்ணன் வேணா கண்ணன் போடலாம். பார்த்தீங்களா கண்ணன் யானை பொம்மை எது வேணுமோ அவங்க கேட்கறத போட்டு கொடுக்கலாம். பருமையாக இருக்குது. எல்லாம் ஃபேன்சியாக இருக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசியெலாம் கண்ணன் பொம்மை சரி எடுத்து கட்டுவாங்க கண்டிப்பாங்கண்ணா. இது நம்ம ரெகுலராக கேரளாக்கு போயிட்டு தான் இருக்குங்கண்ணா. கேரளாக்கு போதுங்க. கேரளாக்கு ரெகுலர் நம்மளதுலாம். இந்தாண்ட பாலக்காட்டும் அந்தாண்ட காசாக்காடு கானாங்காடு மங்களூர் வரையுமே நம்மளது கேரளா பாட்டு ஃபுல்லாக ஒரு 2000 பாட்டி இருக்கிறாங்க. கேரளா பாடுற வரைக்குமே. ஆமாங்கண்ணா. எந்த எவ்வளோ பார்த்தீங்களா சார், நல்லா ரிச் லுக்காக இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. இந்த பார்த்தீங்களா இதா அருமையாக இருக்குதுங்க. ரேட்டு 350 ரூபா. வெறும் 350 ரூபா தான். இதே உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டில் எடுத்தீங்கன்னா விலை கம்மியாக வரும். 20 ரூபா கம்மியாக வரும். இதா பாருங்க. இது 320ங்களா? ஆமாங்கண்ணா. இதே அருமையாக இருக்குது. 320 ரூபா. பொண்ணு பிள்ளை கட்டலாம் மாட்டிருக்கோம். டேப்பை பாருங்க. இது பாருங்க, கொஞ்சம் வச்சிருக்குது. இந்த கொஞ்சம் அவர் முடிக்கிறது முடி. அதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாதுங்கண்ணா. சரி சரிங்க. கம்ப்ளைண்ட் வர சரக்கு வந்து இங்கே வராதுங்கண்ணா கடைக்கு. புரியுது புரியுது. கம்ப்ளைண்ட் வரது வந்து நாங்கள் எங்கள் பட்டறையில கொடுத்துருவோம். நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஆமாங்க. அந்த இடத்துல நாங்கள் கொடுத்துருவோம். அங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. விலை கம்மிக்கே வாங்கிட்டு போயிடுவாங்க. இதாக பாருங்களா, ஃபேன்சியாக இருக்கும். ஃபேன்சி லுக்காக இருக்குது பாருங்க. ஹைஜீனிக் ஃபேப்ரிக்கு அருமையாக இருக்குது. நல்லா ப்யூர் காட்டனில் வருது. வெறும் 350 ரூபா. 320 அது. இது வந்து 320ங்கண்ணா. சூப்பர் சூப்பருங்க. இல்லை, ஒரு பார்ட்டி வேறு கட்டும்போது அருமையாக இருக்கும். ஒரு விசேஷத்தை கட்டும்போது சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. சரி பாருங்களேன், லுக்காக இருக்குது பாருங்க. நல்ல ஹை லுக்காக இருக்கும். சூப்பர் சூப்பருங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? ஆ, நெக்ஸ்ட் பார்க்கலாங்கண்ணா. நான் அடுத்து பார்த்தீங்கன்னா சாமுந்திரியா சில்க்குங்கண்ணா. சாமுந்திரிக்கா போட்டுங்களா? சாமுந்திரியா சில்க்கு சூப்பராக இருக்குங்க. ரேட்டுங்க? 700 ரூபாங்கண்ணா. சாமுந்திரியா சில்க்கு 700 ரூபாண்ணா. வெறும் 700 ரூபா. என்னங்க கெட்டுப்போச்சு? அருமையாக இருக்கா? இல்லை பொண்ணு பிள்ளை கட்டல மாட்டிருக்குங்க. கண்டிப்பாங்கண்ணா. அப்படியாப்பா, ஓப்பன் பண்ணுங்க. இதில் யாவரை எவ்வளோக்கு ஓட்டலாங்க? 1500 ரூபாய்க்கு விற்கலாங்கண்ணா. 1500 விற்கலாங்களா? தாராளமாக விற்கலாங்கண்ணா. அப்படியாப்பா, சூப்பர் சூப்பருங்க. அருமையாக இருக்கா? டா பல பலம் மின்னு மாட்டுங்க. ரைட் வச்சதுக்கு கட்னா ஒரு படி மொளகா சுற்றி போடணுங்க. பேருக்கு இல்லைங்க, ஓப்பனாக சொல்லி போட சுற்றி போட்டதான் வெளியே வரணும். அப்படியேங்க, அந்தளவுக்கு கண்ணு போடுங்க. சாரி, அருமையாக இருக்குது பாருங்க. செம்ம லுக்காக இருக்குங்க. சாரி, எடுத்துகிட்டு போயிட்டே ஒன்றும் இல்லைங்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கட்டி அவங்கள பொண்ணு பிள்ளை உட்கார வைக்கிறாங்கன்னா சுற்றி போட்டு தான் மனமடையிலே கொண்டு வந்து உட்கார வைக்கணுங்க. புரியுது புரியுது. அந்த மாதிரி ஏன்னா 700 ரூபா குறைஞ்சது 7000 ரூபாய்க்கு மதிப்பு உண்டுங்க. யாரையும் சொல்ல நம்பிடுவாங்க கட்டாயமா? கண்டிப்பாக எடுத்துருவாங்க. எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னமும் 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க. தெரியாமல் பாவமர மக்கள் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா மலிவு விலை தான். 700 ரூபா. வெறும் 700 ரூபா. வியாபாரம் 2000 ரூபா 2000 ரூபா ஓட்டலாம். குறைஞ்சு 2500 ரூபாய்க்கு விற்கலாங்கண்ணா. அப்பா, கலெக்ஷன்ஸும் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து சிங்கிள் வார்ப்பு கிடையாது. சிங்கிள் வார்ப்பு வந்து உங்களுக்கு இந்தளவு கிளாரிட்டி, துணியோட வெயிட் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், கொஞ்சம் கனமாக இருக்கும். டபுள் வார்ப்பு 1000 ரூபாயில். இப்போ சிங்கிள் சிங்கிள் வார்ப்பு பார்த்து வச்சுக்கோங்களேன், 5000 ரூபாயில வரும். 1.5 வார்ப்புனா 7500. இது வந்து 10000 ரூபாயில உங்களுக்கு வந்து டபுள் வார்ப்பு சேலுக்கு ஒர்த்தானது. அந்த அளவுக்கு ஒர்த்து. சூப்பர் சூப்பர். 700 ரூபானா தனி அப்படியே தனியாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அட் கிளாரிட்டி. இதெல்லாம் சாம்பிள். ஆமாம், ஜருக்க மக்கி போகிறதோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. புரியுது புரியுது. 4-5 வருஷம் கழிச்சு கூட அதை திரும்ப நீங்கள் இதே ரேட்டுக்கு 2000 ரூபாய்க்கு விற்கலாம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா? பார்க்கலாங்கண்ணா. நான் அடுத்து பார்த்தீங்கன்னா விவாகப்பட்டுங்கண்ணா. விவாகப்பட்டு 1200 ரூபாங்கண்ணா. 1200 மட்டும்தானுங்களா? 1200. சூப்பர் சூப்பருங்க. இல்லை, இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. ஃபுல் ஜர்க வேணும்னா ஃபுல் ஜர்க இருக்குது. அதான்
1500 இந்த மாடல் விவாக பட்டுங்க. ஆமா இது வந்து நெக் ப்ளௌஸோட வருங்கண்ணா. ஓ நெக் ப்ளௌஸோட. இந்த ட்ரிப் வந்து நெக் ப்ளௌஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். நல்லா ஃபேன்சி லுக்கா இருக்கும். நல்லா ஃபேன்சி இத பாத்தீங்களா? முந்தி. சேரிட் முந்தி செமையா இருக்கு. சேரிட் ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா இப்படி வரும். அருமையா இருக்கு பாருங்க. டடடடடா. விவாக பட்டு எவ்வளவு ரேட் எவ்வளவுங்க? இது 1200 ரூபாயாங்கண்ணா. வெறும் 1200 தானா? 1200 தான். 1200 only. அருமையா இருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்களா இதோட ப்ளௌஸ் பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. காட்டுங்க. இங்க பாருங்க. சோ ப்ளௌஸ் வர பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. இப்போ நெக் ப்ளௌஸ்ங்களா? ஆமாங்க. வெறும் நெக் ப்ளௌஸ். இது 1200 ரூபாய்க்கு. அவங்க கொண்டு போய் உங்களுக்கு எந்த செலவுமே இல்ல. இந்த ப்ளௌஸ் ஒரு 500 வரது வர மாட்டிருக்கும். கண்டிப்பாங்கண்ணா. எம்ப்ராய்டிங் போற கூலி அதுக்கு 300 ரூபாய் வந்துருதுங்க அன்னைக்கு. அதாதாங்க. ஸ்லீவுக்கு ஸ்லீவ் இந்த மாதிரி வந்துருங்க. சேரோ டிசைன் ஃபுல் வியூ பார்க்கணும்னா நீங்க இந்த மாதிரி தான் பார்க்கணும். அருமையா இருக்குதுங்க. டா சூப்பர் சூப்பர்ங்க. டடா டடா. அவ்வளவு அட்ராக்ஷன் இருக்கு பாருங்க. ரேட் எவ்வளவு சொன்னீங்க? வெறும் 1200 ரூபாங்கண்ணா. 1200 தான். 1200 only. உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து மேட்சிங் இந்த மாதிரி வரும். மேட்சிங் ப்ளவுஸ். மேட்சிங் ப்ளவுஸ் காமிச்சறேன் பாருங்க. இந்த மாதிரி. சூப்பர் சூப்பருங்க. அருமையா இருக்குது. வெறும் 1200 ரூபாய்க்கு. வெறும் 1200 ரூபா தான். சாரியோட ஃபுல் டிசைன். இதில் வியாபாரிங்க ஒரு 3 ரூபாய் சொல்லாங்களா? குறைஞ்ச 4000 ரூபாய் 5000 விற்கிறாங்கண்ணா. அப்படியே அப்பா உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய். ஆமாம் நம்மள்கிட்ட எடுத்துகிட்டு போய் 4000 ரூபாய் 5000 விற்கிறாங்க இது. அந்தளவுக்கு ஒர்த்தான சரி. அந்தளவுக்கு ஒர்த்து. நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு ஃபுல் ஜருக. முன்ன காஞ்ச பாத்தீங்கன்னா டபுள் வார்ப்பு சேலை அதுலயே உங்களுக்கு போட்டது இது. ஓகே ஓகேங்க. இதுல இன்னும் வேணா இன்னும் கொஞ்சம் ஹை காஸ்டா வேணாலும் இருக்குது எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை காஸ்ட் வரும். ஒரு 1700 அந்த ரேஞ்ச் வரும். ஓஹோ இது என்ன காரணம்? ஸ்டோன் நிறைய ஸ்டோன் இல்ல ஜருக. ஜருகையில கூடுது. ஆமா ஜருகையில வேலை கூடுதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல கல்யாண பொண்ணுக்கு நிறைய எடுப்பாங்களே. ஆமா இது மேரேஜ் சாரி தாங்கண்ணா. மேரேஜ் சாரி தான். இது வந்து மேரேஜ் சாரி. வெட்டிங் சாரி. வெட்டிங் சாரி. அதான். 1700 ரூபாய் காண்டாஸ்ட் ப்ளவுஸ். காண்டாஸ்ட் ப்ளவுஸ் 1700 ரூபாய் மட்டும் தான். ஆமா இந்த பாத்தீங்களா ப்ளவுஸ் வந்து காண்டாஸ்ட். இங்க பாருங்க. 1700 only ஹோல்சேல் ரேட். ஹோல்சேல் ரேட் தான். யாவரங்க 5 ரூபாய் சொல்லுங்க. ப்ளவுஸ் பாத்தீங்களா? ப்ளவுஸ். சாரியோட ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா இப்படி பார்க்கணும். எப்படி பார்க்கறதுங்க? இத பாருங்க. இந்த மாதிரிங்க. கண்டிப்பாங்க. சாரியோட ஃபுல் டிசைன்ஸ் இந்த மாதிரியே தான் வந்துருக்கும். சூப்பர் சூப்பர். அது வந்து பல்லு. சாரியோட பல்லு டிசைன். இங்க பாருங்க. வெறும் 1700 மட்டும் தான். 1700. அருமையா இருக்குதுங்க. டடடடடா. கல்யாணம் கட்டக்கூடிய சாரி இது. கல்யாணம் பண்ணு கட்டுற சாரி. சூப்பர் சூப்பர். நான் தான் சொன்னேன் ஒரு 5000 கொண்டு வந்தாங்கன்னா 2000 இல்லை சாரி மாப்பிள்ளைக்கு வேட்டி செட்டு 500 இந்த மாதிரி எடுத்து ஒரு 5000 இல்லை ஒரு சொந்த பந்தத்துக்கு எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். சொந்த பந்தத்துக்கு எடுத்துடலாம். 5000 10000 இல்லை ஒருத்தர் ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம். பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு சொந்த பந்தம் போய் 10000 கொடுத்து ஒரு சேலை எடுக்கிற நேரத்தில் ஒட்டுமொத்த சொந்த பந்தத்துக்குமே நம்ம முடிச்சலாம். 10000 மாங்கலி டெக்ஸ் வந்தா கண்டிப்பாங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் டெக்ஸ்ல கொடுக்குற ரேட்டுக்கும் அந்த குவாலிட்டிக்கும் வெளியே கொடுக்குறது வாய்ப்பு கிடையாது. ஓகே ஓகே. அதனால தான் நான் தைரியமா சொல்றேன் 10 கடையை பார்த்துருந்து என் கடையில கூட பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே. வேட்டி ஐட்டல இருக்குங்களா? நான் லுங்கி வேஸ்ட் எல்லா ஐட்டமும் வேற பண்ணிட்டுக்கிறோம்னா. இது லுங்கி ஐட்டங்களா? நான் லுங்கிங்கண்ணா. ரேட்டுங்க இதெல்லாம்? ரேட் வந்து பாத்தீங்கன்னா 57 ரூபாங்கண்ணா. லுங்கி 57 இருந்து இருக்கா? 57 ரூபா தாங்கண்ணா. இதுல யாரும் எவ்வளவு ஓட்டலாங்க? இது கொண்டு போனா 100 ரூபாய்க்கு வைக்கலாங்கண்ணா. 100 ரூபாய்க்கு ஓட்டலாங்க. தாராளமா வைக்கலாம். சூப்பர் சூப்பர் இருக்கு பாருங்களேன். இப்போ அருமையா இருக்குது. நல்லா ஆடல் பாடலாக 2 மீட்டர் வருங்கண்ணா. 57 ரூபா. கட்டுக்கு வந்து 20 பீஸ் வருங்கண்ணா. 20 பீஸ் வருங்க. கட்டுக்கு 20 பீஸ் வரும். இது 57 ரூபாங்களா? இதுக்கு அடுத்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 70 ரூபா வருங்கண்ணா. அது காட்டுங்க. வருங்கண்ணா இந்த மாதிரி 70 ரூபாய்க்கு வரும். வேட்டி வருதுங்க. வெள்ளை வேஸ்ட் 70 ரூபா தான். சூப்பர் சூப்பர் அருமையா இருக்கு. வெள்ளை வேஸ்ட் வந்து 70 ரூபா தான். இந்தாங்க பாருங்களா கலர்ஸ் பாருங்க இந்த மாதிரி வரும். அருமையா இருக்குதுங்க. வேறு 70 ரூபா. 70 ரூபாய்க்கு என்ன கட்டு போச்சு வெள்ளை வேட்டி? ஆமாம் மாப்பிள்ளை கட்டல மாட்டிருக்கோம். 100 ரூபாய்க்கு விற்கலாங்கண்ணா. 100 ரூபாய்க்கு ஓட்டலாங்க. 100 ரூபாய்க்கு ஓட்டலாம். இங்கே பாருங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ நாம் ரெடி பண்ணியிருக்கோங்கண்ணா. இது என்ன சொல்லுவீங்க வேட்டி? 85 ரூபாங்கண்ணா. 85 ரூபா இந்த வேட்டி. ஆமாம் 85 ரூபா. உற்பத்தி விலைக்கே. உற்பத்தி விலைக்கே தான். உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் கிடையாது. இதெல்லாமே மேனுஃபேக்சர் ரேட்டு. ஓஹோ இது மேனுஃபேக்சர் டேரக்ட் ரேட்டு. ஆமாம் நம்மளோட மேனுஃபேக்சர் ரேட்டு தான். ஓஹோ இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணியே வந்துடுது. ஸ்டிச்சிங் பண்ணி வந்துடுதுங்க. ஸ்டிச்சிங் பண்ணி வந்துடும் உங்களுக்கு லுங்கி. இங்கே பார்த்தீங்களா இப்போ காட்டுறேன் பாருங்க. ஸ்டிச்சிங் பண்ணால் நீங்கள் அந்த விலை கம்மியில் கூட 57 ரூபாய்க்கு ஸ்டிச்சிங் பண்ணால் நல்லா இருக்காது. ஓஹோ இது ஸ்டிச்சிங் பண்ணாலும் 2.5 வரும். 2.10. சூப்பர் சூப்பர். பக்கா லுக்காக இருக்குது பாருங்க. நல்லா செம்மையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சு பண்ணியே வந்துடும். ஓ ஸ்டிச்சு பண்ணி வந்துருதுங்க. ஸ்டிச்சு பண்ணியே வந்துடும். ஏன்னா இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா 20 ரூபா தைய கூலி ஆகிறது முக்கியம் இல்லைங்க. அவங்க போயிட்டு ஒரு பக்கம் நின்றுக்கணும். வெளியே போகிறாங்கன்னா
கொண்டு போனாலும் 180 பேருக்கு அப்படியே வித்தரலாம். அப்படி சொல்றீங்க? அப்படியே வித்தரலாம். இப்ப 85 ரூபாய் ஆனா 190 பேருக்கு தாராளமா விற்கலாம். ஓகே ஓகே. இதுல கடல் சாட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இதுவும் கட்டுக்கு 20 வரும். 20 பீஸ் சின்ன சக்கடு பெரிய சக்கடு ஃபேன்சி எல்லாமே இதுல. இதுல வந்து குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே. 85 ரூபாய் கேட்டாங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். 180 ரூபாய் தாராளமா விற்கலாம். 57-60 அந்த ரேஞ்ச் அளவுக்கு தான் இருக்கும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டுங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. நல்லா பியூர் காட்டன் காட்டன் பை காட்டன் 2.5 மீட்டருங்க. 2.5 மீட்ரு 2.5 மீட்ரு ரேட்டுங்க இது? இது 110 ரூபாங்கண்ணா. ஜஸ்ட் 110 தான். ஜஸ்ட் 110 தான். குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்குங்கண்ணா. அருமையாக இருக்குது பாருங்க. செம்ம லுக்காக இருக்குது. செம்ம லுக்காக இருக்குது. துணி நல்லா இருக்கும். ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் காட்டன். பியூர் காட்டன் மாடல். வெய்ய காலத்துக்கு நல்லா கட்டிக்கிறது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே அதான். இப்போ இதுலயே அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதுலயே உங்க ஸ்டிச்சிடு பண்ண மாதிரி வேணும்னா இன்னொரு 20 ரூபா ஜாஸ்தி வரும். ஏன்னா அதோட இது கொஞ்சம் ஹை குவாலிட்டி. இது வந்து 2.5. இது பாத்தீங்கன்னா 2.20 வருங்கண்ணா. 2.20ங்க. இது 2.5 வரும். எவ்வளவு பெரிய ஆடல் பாடலாம் இருந்தாலும் இந்த துணி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர். இது அதோட என்ன கொஞ்சம் ஹை குவாலிட்டி. இது ஸ்டிச்சிடு பண்ணி வருது. ஸ்டிச் பண்ணி வருதுங்க. ஸ்டிச் பண்ணி வந்துருதா? அருமையா இருக்குதுங்க. சூப்பர் சூப்பர். ஸ்டிச் பண்ணி வரும். இது வந்து 135 ரூபா. இன்னும் 180-200 சொல்லிட்டு நம்ம லுங்கி ரகங்கள் நிறைய போயிட்டே இருக்கும். ஃபேன்சி வேட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடையாது. எல்லாம் பாருங்க. 110 ரூபா. 110 ரூபாய்க்கு இந்த மாடல். 110 ரூபாய்க்கு இதெல்லாம். இல்லை கூல் காட்டன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில்வர் வரும். இந்த மாதிரி சில்வர்லேயே உங்களுக்கு பெருசாக வேணாலும் பெருசாக வாங்கிக்கலாம். சில்வர் பார்த்தீங்கன்னா 150 ரூபா வரும். 150 ரூபா வருங்க. ஏன்னா எதுலேயுமே பார்த்தீங்கன்னா சில்வர் மட்டும் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் வரும். புரியுது புரியுது. அந்த மாதிரி ஏன்னா நூல் வேலை கொஞ்சம் அதிகம். அது புரியுது புரியுதுங்க. அதனால 115 ரூபா நல்லா இருக்கும். மினிஸ்டர் ஒயிட்டு நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பருங்க. இது மாதிரி வேட்டி கலெக்ஷன் நிறைய இருக்கு. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்கண்ணா. வந்த கலெக்ஷன் ஃபுல்லாக காட்டினீங்க. ஆமாங்கண்ணா. நீங்கள் கஸ்டமருக்கு சொல்ல விரும்புறீங்களா? கஸ்டமர் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளாக நான் சொல்கிறது தான். என் கடை இல்லை, ஈரோட்டில் இருக்கிற அனைத்து கடையுமே அப்படியே தான். ஏன்னா எல்லாமே ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்து கடை வச்சு இன்றைக்கி பெரிய ஆளாக ஆகிட்டுருக்கிறாங்க. யாரும் உங்களை வந்து ஏமாற்றணுமோ, உங்கள்கிட்ட அதிகம் சொல்லி விற்கணுமோ அப்படின்லாம் கிடையாதுங்க. வந்து நீட்டாக நின்று பொறுமையாக பார்த்துட்டு இருப்பாங்க. பொறுமை வேணும் முதல்ல. கண்டிப்பாக பொறுமை வேணும். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு காலமாக வெயிட் பண்ண, ஏன்னா ரஷ் டைமு. சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி, பொங்கல், இப்போ கிறிஸ்மஸ் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ரஷ்ஷாக இருக்கும். ஹோல்சேல் கடையில் என் கடையில் எல்லா கடையிலுமே அப்படியே இருக்கும். எந்த கடைக்கு போனீங்கனாலுமே பார்த்து நின்று பொறுமையாக எடுத்துகிட்டு போகணுங்க. புரியுது. பார்த்து நின்று பொறுமையாக பார்த்து இல்லை உங்கள் கிளான்ஸ் என் கடையில் பார்த்து நீங்கள் பொறுமையாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன் இப்போ வந்து இப்போ சேரீ ஒரு எடுத்துகிட்டு போயிட்டேன், ஒரு 5 சரி ஓடல, மறுபடியும் சரக்கு சரக்கு மாற்றிக்கலாமா? கொண்டாந்து மாற்றிக்கலாம்ண்ணா. ஏதாவது ஏதாவது போகிறாங்க. 50,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஒரு 5,000 ரூபாய்க்கு இருந்தால் மாற்றிக்கலாங்கண்ணா. ஒரு 10% மாற்றி கொடுத்துருவோம். ஓகே ஓகேண்ணா. பர்டிகுலர் ஒவ்வொரு இடத்துல 10 எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா 1-2 தான் மாற்றி கொடுத்துருவோம் நான் கண்டிப்பாக. அதாவது வராதுங்க. அதாவது நம்ம அந்த நம்மளை மாங்கலன் நேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இருக்காது. எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். புரியுது புரியுது. அந்த மாதிரி சொல்கிறீங்க. எதுவுமே பாசிட்டிவாக தான். எதுவுமே ரிட்டன்கிற பேச்சுக்கு நம்மள்ட்ட கிடையாது. வரவே வராது. முன்னே இன்னி வரையும் ரிட்டன்கிறது எதுவும் வந்தது கிடையாது. ஓகே ஓகேண்ணா. அதனால் கஸ்டமர் நம்பி வர சொல்கிறீங்க? கண்டிப்பாக நம்பி வரலாங்க. இன்னும் இப்போ இந்த வீடியோ நான் போகிறது காரணமே எனக்கு பின்னாடி அந்த 500-600 கஸ்டமருக்கு அவங்களுக்கோசம் மெயினாக போடுறேன். அவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை காமிச்சிட்டுன்னா அவங்களுக்கு ஒரு மன திருப்தியாக போயிடும். ஓகே ஓகே. அதனால் புதுசு கஸ்டமர் எடுக்கலாம். புது வாடிக்கையிலும் வரலாம். வாங்க, தைரியமாக வரலாம். ஓகேண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகேங்கண்ணா.